அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மொழி இலக்கிய பண்பாட்டு குளத்தின் இந்திய மொழிகள் மையத்தின் தமிழ் பிரிவு நிகழ்த்தும் தமிழ் பிராகிரேத ஒப்பீடு உரைத்தொடரின் இரண்டாம் நாள் அமர்வு இன்று நிகழ இருக்கின்றது. இன்றைய நாள் மச்சாலகத்தில் முப்பால் அந்த உரையினுடைய தொடர்ச்சி இன்று நிகழ இருக்கின்றது. பேராசிரியர் ஆ கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இந்த உரைத்தொடரை சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்களை ஜெயஇந்திய தமிழ் பிரிவின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த அமர்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் ஜேஎன்யூ தமிழ் பிரிவின் சார்பில் வருக என வரவேற்கின்றோம். ஐயா உரை தொடங்கலாம். ஐயா பேருந்துக்குரிய பேராசிரியர் அரவிந்தன் அவர்களுக்கும் ஜேஎன்யூ பல்கலைக்கழக ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பாக கருதி மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்திலே பஜ்ஜாலகம் என்று சொல்லப்படுகிற பிராகிருத மொழி மகாராஷ்டிர கிளை மொழியிலே எழுதப்பட்ட அறம்பொருள் இன்பம் தம்மாயி திவக்கஜுயம் என்ற பொருண்மையிலே அமைய பெற்ற நூலினுடைய அறுத்துப்பால் குறித்த பாடல்களையும் அதனுடைய தொடக்க பாடல் பாயிரம் போன்று இருக்கின்ற பாடல்களையும் பற்றி நேற்றைய உரையிலே அமைத்து கொண்டோம். முடிவாக நான் சொல்ல விரும்புவது நேற்று அறுத்துப்பாலை பொறுத்தவரையிலே திருக்குறளை பொறுத்தவரையிலே அரண் என்ற சொல்லாட்சி அறுத்துப்பாலிலே திரும்ப 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 வந்து எதிரொலியாக வருகிறது வருவதை பார்க்க முடிகிறது. வாசுப்பா பேராசிரியர் வாசுப்பா அவர்கள் திருக்குறள் அறத்துப்பாலை பற்றி கருத்து சொல்லும் போது திருவள்ளுவருக்கு மக்களின் நெஞ்சமே நிலைக்களன் என்று கூறுவார். அந்த நெஞ்சத்தை தூய்மை செய்வதே அவருடைய உட்கோள் இல்லைன்னா கருதுகோள் இல்லைன்னா அவருடைய குறிக்கோள் என்றும் பல நிலைப்பட்ட அறங்களை திருவள்ளுவர் அறத்துப்பாலிலே சொல்லுகிறார் என்றும் முடிவாக சொல்லுகிறார். எண்ண நிலை பன்மைக்கேற்ப வாழ்வு நிலை பன்மைக்கேற்ப அறப்பன்மை வகுத்து காட்டியிருக்கிறார் திருவள்ளுவர். எல்லோரும் அவரவர் வயதிற்கு ஏற்றவாறு வாழ்க்கை பருவத்தின் பருவத்திற்கு ஏற்றவாறு அந்த அறங்களை கடைபிடிக்கலாம் என்பதுதான் வாசுப்பா மாணிக்கனார் அவனுடைய அறத்துப்பாலின் ஒரு ஒரு சுருக்கமான ஒரு ஒரு கருத்தாக்கமாக தெரிகிறது. அப்படி வஜ்ஜாலக்கத்தை நாம் பார்க்கும்போது வஜ்ஜாலக்கத்திலே அறப்பன்மை என்பது இல்லை. மிக ஒரு ஏழு அதிகாரங்களே அறத்துப்பால் தொடர்பாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து வஜ்ஜாலக்கத்திலே இருக்கின்ற பொருட்பால் குறித்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல்ல திருக்குறளையும் வஜ்ஜாலக்கத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது திருக்குறளில் பொருட்பால் மிகப்பெரிய 70 அதிகாரங்களில் 700 பொருட்பாக்களில் அமைந்த ஒரு பகுதியாகும். குறளின் பொருட்பால் அதிகாரங்கள் அரசன் அமைச்சர் அரசாட்சி முறை குடிமக்கள் இவற்றை பாதுகாக்கும் படை அரண் மக்களுக்கு வேண்டிய உணவு ஆகிய பல்வேறு அரசியல் தொடர்பான பொருள் தொடர்பான விஷயங்களை 70 அதிகாரங்களில் விவரிக்கின்றது. அரசன் கற்பதால் ஏற்படும் நன்மைகளும் கல்லாமையால் ஏற்படும் தீங்குகளும் இந்த பொருட்பாலிலே விவரிக்கப்படுகின்றன. பெரியாரை துணை கொண்டு சிற்றினம் சேராமல் ஆட்சி செய்தல் முக்கியம் என்று அரசருக்கு வலியுறுத்தப்படுகிறது. பகைவரது வலிமையும் பகைவரை வெள்ளை கருதினால் காலம் இடம் வலியறிதல் இன்றியமையாதனவை என்ற கருத்தும் பொருட்பாலிலே வலியுறுத்தப்படுகின்றது. அமைச்சருக்கு தேவையான குணங்கள் சொல்வன்மை இணைத்துட்பம் இணை செயல் வகை அறத்துப்பாலில் வலியுறுத்தப்படுகின்றன. நல்ல நாட்டின் பண்புகள் அறத்துப்பாலில் சொல்லப்படுகின்றன. ஒரு நாடு பசியின்றி நோயின்றி பகையின்றி இல்லாதிருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். இறுதியாக இரவு இரவச்சம் நல்குறவு போன்ற செய்திகள் பொருட்பாலில் இடம்பெறுகின்றன.
இந்திர மாதிரியான ஒரு கருத்தாக்கம் ஒரு கான்செப்ட் பஜாலகத்திலே இல்லை என்பதை தொடக்கத்திலேயே நான் சொல்லிக் கொள்கிறேன். மறைமலை அடிகள் பொருட்பாலை பற்றி சுருக்கமாக சொல்லும்போது அவருடைய மேற்கோளை இங்கு சுட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பொருட்பாலுள் அறம் திரும்பா நெறியார் பொருளியிட்டு மாறும், அது தன்னை போற்றி தானும் துய்த்து பிறக்கும் ஆற்றுமாறும் கூறப்படும். பொருட்பாலுடைய முக்கியமாக நோக்கம் அறவழியிலே பொருளீட்டுவது, அதனை துய்ப்பது, பிறர்க்கும் அதனை கொடுத்து உதவுவது என்பது என்றே அவர் சொல்லுகிறார். இது மட்டும் கூற வேண்டியவர் அரசு நீதி உணர்த்த பூந்ததென்னை எனின் அப்படின்னு சொல்றார். இது மட்டும்தான் சொல்லி இருக்கணும் பொருட்பால்ல, அரசு நீதியும் திருவள்ளுவர் சொல்லுகிறார். அவ்வாறு அவர் அதை உணர்த்த பூந்ததென்ன, அதற்கு காரணம் என்ன என்று மறைமலை அடிகளார் ஒரு வினாவை எழுப்பி கொண்டு நாட்டின்கண் மெலியார் பொருத்திரளை வெளியார் சேகரித்து வைத்த பொருளை வலியார் கவராமல் நாடு வளம்படுத்து வணிகம் பெருகி நடைபெறச் செய்வித்து நல்லார்க்கு தீது புரியும் கொடியாரை ஒறுத்து முறை செய்யும் மன்னன் இல்லாத போது பொருள் கடைக்கூட்டுதல் ஆகாமையின் அரசு நீதி கூறுவான் எடுத்துக்கொண்டார் என்க. ரொம்ப சுருக்கமாக மறைமலை அடிகிறார் அவர்கள் இந்த ஒரு பொருட்பாலை பற்றி மிக அழகாக சொல்லுகிறார். அரசு நீதியை பற்றி அதிகமாக பேசுவதற்கு காரணம் என்ன, வலியார் மெலியார் ஈட்டிய பொருளை வலியார் கவராமல் இருப்பதற்கும் நாட்டை நல்வழியில் படுத்து வளம் படுத்துவதற்கும் வணிகம் பெருகி நடைபெறச் செய்வித்து நல்லாற்கு தீது புரியும் கொடியாரை பொறுத்து முறை செய்யும் மன்னவன் இல்லாத வழி பொருள் கடைக்கூடுதல் ஆகாமையின் அரசு நீதி கூறுவான் எடுத்துக்கொண்டார் என்று அழகாக இந்த பொருட்பாலினுடைய பிழிவாக மறைமலை அடிகள் சொல்லுகின்றார். இதனை நாம் கருத்து கொண்டோமானால் பஜாலக்கம் எவ்வாறு பொருட்பாலில் விரிந்தும் எவ்வாறு பொருட்பாலில் வேறுபட்டும் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். பஜாலக்கத்திற்கு வருவோமே ஆனால் பஜாலக்கத்தில் பொருட்பாலுக்கு மட்டும் மொத்தம் 47 அதிகாரங்கள் உள்ளன. இந்த மொத்த காதாக்கள் 347 காதாக்கள் இருக்கின்றன. இந்த இயல் பகுப்பு எதுவும் இல்லை. நம்முடைய பொருளதிகாரத்திலே அரசியல் அங்கவியல் அமைச்சியல் என்றெல்லாம் இருக்கின்றதல்லவா, அதுபோல இயல் பகுப்பு எதுவும் இல்லை. அறத்துப்பால் காமத்துப்பால் அதிகாரங்களின் ஊடாகவே பொருட்பால் அதிகாரங்களும் ஊடி வருகின்றன, கலந்து வருகின்றன என்பதையும் நம்ம நேற்றே குறிப்பிட்டோம். அதையும் இப்பொழுது மனதிலே கொள்வது நல்லது. ஆக பொதுவாக இதில் வருகின்ற அதிகார தலைப்புகளை பார்க்கும்போது வஜ்ஜாலக்கத்திலே வந்து பொருள் ஈட்டுவதும் அது முக்கியமான நோக்கமாக தெரியவில்லை. இயற்கையை பற்றி பாடுவோம், இயற்கையை பற்றிய பாடல்களை இந்த வஜ்ஜாலக்க பொருளதிகாரத்தில் அதிகம் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். பொருளதிகாரத்திலே வருகின்ற அதிகாரங்களை கீழ்கண்ட வரையிலே பிரிக்கலாம். ஒன்று மக்களை பற்றி பேசுகின்ற அதிகாரங்கள் என்று பிரிக்கலாம். ஆக பொதுவான நீதியை பற்றி பேசுகின்ற அதிகாரங்கள் என்று சொல்லலாம். அடுத்தது இயற்கையை பற்றி பேசுகின்ற அதிகாரங்கள். ஆக வஜ்ஜாலக்கத்தில் இயற்கையை பற்றி பேசுகின்ற அதிகாரங்கள் அதிகமாக இருக்கிறது. நமக்கு இயற்கை பொருட்கள்லாம் தெரியும், மரங்கள் என்பது இயற்கை, விலங்குகள் இவையெல்லாம் இயற்கை குறித்தது தானே. மலைகளை பற்றியும் கடலை பற்றியும் மரங்களை பற்றியும் விலங்குகளை பற்றியும் பறவைகள் மலர்களை பற்றியும் எல்லாம் பஜாலக்கத்திலே அதிகார தலைப்புகள் காணப்படுகின்றன. மொத்தம் நம்ம சொல்லுதில்ல மக்கள் என்ற அதிகாரத்தின் கீழே, மக்கள் என்ற ஒரு பொது பொருண்மையின் கீழே என்னென்ன அதிகார தலைப்புகள் இருக்கின்றன என்று நம்ம பார்க்கலாம். நேற்று துஜன என்று பார்த்தோம், நல்லோர் சான்றோர் என்ற ஒரு அதிகாரம் பார்த்தோம். இதில் வந்து தீய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு துஜன அப்படின்னு வருது. துஜன ஜன துஜன தீய மக்கள் என்ற ஒரு அதிகாரம் வருகின்றது. வஜ்ஜாலக்கத்தில் தீய மக்களை பற்றி பொருளதிகாரத்தில் வருது. அடுத்தபடியாக தலைவன் என்ற ஒரு அதிகாரத்திலே ஒரு 4-5 பாடல்கள் தான் இருக்கு. தலைவன் என்ற சொல்லுக்கு வஜ்ஜாலக்கத்தில் பகு பகுனாக்கா சமஸ்கிருதத்தில் பிரபு என்று சொல்லுகிற அந்த சொல் தான் பகு என்ற ஒரு அதிகார தலைப்பு அமைந்திருக்கிறது. அடுத்தது சேவகனை பற்றி சர்வன்ஸ் என்று சொல்லி வருவோமே,
அதுபோன்ற தலைப்பில ஒரு அதிகாரம் காணப்படுகிறது. சேவைய வச்சா சேவகர்களோடு படுகின்ற துன்பங்களை பற்றி அதில் சொல்றான். அடுத்தது வீரர், வீரர்களை பற்றி, வீரர்கள் சுபட்ட பட்டாளம் என்ற வார்த்தை தமிழில் இருக்கு. அந்த பட என்ற வார்த்தைக்கு அது வந்து ஒரு வேர்ச்சொல்லாக, பட என்பது அதனுடைய பேஸ் ஃபார்ம்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா சுபட, சுபட அப்படின்னாக்கா நல்ல வீரர்கள் என்பது அந்த தலைப்பு. வீரர் என்ற தலைப்பிலே ஒரு அதிகார பொறுமை இருக்கின்றது. அடுத்தது வேடன், ஹண்டர் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு அதிகாரம் இருக்கிறது. திறன்மிக்கோர், கருமி, கிவின, கிவினனாக கருமி, பொருளை பிறருக்கு கொடுக்காமல் தானேயும் அனுபவிக்காமல் பொருளை மறைச்சு வைக்கிறவன் தான் கருமி என்கிறோம். அந்த வகையிலே கருமி என்ற ஒரு அதிகார தலைப்பு இருக்கிறது. பெண்கள், மகிழா என்ற பொதுவான ஒரு பெண்களை பற்றிய பொதுவான ஒரு தலைப்பு இருக்கிறது. பூவர், ஏழை என்ற தீன வஜ்ஜா அப்படின்ட்டு ஒரு தலைப்பு இருக்கு. இதெல்லாம் மக்களை குறித்து காணப்படுகிற அதிகார தலைப்புகள். அடுத்து பொதுவான ஒரு செய்திகளை சொல்ல வேண்டுமானால் தைரிய வஜ்ஜா, தீர வஜ்ஜா அப்படின்னு சொல்லலாம். நம்ம மனிதனுக்கு வந்து தைரியம், வீரம் என்பது தேவையில்லையா, தீரம். அது மாதிரி தீர வஜ்ஜா இருக்கிறது. சாகச வஜ்ஜான்னு ஒன்று இருக்கு. பொதுவான தலைப்புல சாகசம்னாக்கா திருக்குறள்ல வருகின்ற ஆள்வினை உடைமை என்ற அதிகாரத்தோடு பொருத்தி பார்க்கிற நிலையிலே அது இருக்கிறது. சாகச வச்சா, தெய்வ வச்சா, தெய்வ வச்சானாக்கா தெய்வம் என்பது நமக்கு தெரியும். தெய்வத்தான் ஆகாதேன்னு சொல்றோம். தெய்வம்னா கடவுள் இல்லை, தெய்வம் என்பது ப்ராவிடென்ட் என்ற பொருள். ப்ராவிடென்ஸ், நாம் சொல்லலாம் ப்ராவிடன்ட் ஃபண்டு நமக்கு ஒன்று இருக்கு இல்லையா, அது போல இந்த ப்ராவிடன்ஸ் என்பது தான் தெய்வம்னு சொல்கிறாங்க. தெய்வத்தை பற்றிய ஒரு அதிகாரம் இந்த வஜ்ஜாலக்கத்தில் திருக்குறளில் ஊழியல்னு ஒன்று இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு, ஊழ் இருக்கிறது. வஜ்ஜாலக்கத்தில் மூன்று அதிகாரங்கள் இருக்கு. தெய்வம் என்கிற ஒரு அதிகாரம், விதி என்கிற ஒரு அதிகாரம், விதி என்பது ஃபேட், எஃப்ஏடி நம்ம ஆங்கில சொல்லுக்கு இணையானது. இன்னொரு அதிகாரம் பூர்வ கிருத கர்மம், பூவகய கம்மம் சொல்லிட்டு அதை வந்து பிராகிருத மொழியில சொல்லுவாங்க. முன்வினை பயன் தொடர்ந்து வரும் என்பது அப்படி ஒரு அதிகாரம். எல்லாம் ரெண்டு மூன்று பாடல்கள் இருக்கு. சில அதிகாரத்துல வந்து ஏழு எட்டு பாடல்கள் இருக்கு, சில அதிகாரத்துல பதினாறு பாடல்கள் இருக்கு. அதிகாரத்தினுடைய பூர்வ கிருத கர்மம், முன்வினையிலேயே நம்ம செய்த பயன் இருக்கிறது இல்லையா, அதுக்கு ஒரு தனி அதிகாரம். விதி என்ற தலைப்பிலே ஒரு அதிகாரம், தெய்வம் என்ற தலைப்பிலே ஒரு அதிகாரம். இது மூன்றும் கிட்டத்தட்ட ஊழ் என்ற அந்த திருக்குறளில் வருகின்ற, அறத்துப்பாலில் வருகின்ற ஒரு செய்தியோடு நமக்கு ஒத்து வருகின்றது. இது பொறுப்பாளில் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இடம், இடம் என்பது இடநெறிதல் அப்படின்னு சொல்கிறோம். தானம், ஸ்தானம் சொல்ல, ஸ்தானம் ஸ்தலம் எப்படியேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுபோல டான வச்சா அப்படின்னாக்கா இடம், இடம் என்பதை பற்றிய ஒரு அதிகாரம் இடம்பெறுகிறது. குணம், குணநிந்தை, புருஷநிந்தை, இப்படி பொதுவாக பேசப்படுகிற அதிகாரங்கள் இருக்கு. ஒன்று மக்கள், மக்கள் பெயராலே தீய மக்கள், தலைவன், சேவகன், வீரர், வேடன் என்றும், இது பொதுவான தலைப்புகளாக நீதி, தீர, ஆழ்வினையுடைமை, சாகச வச்சா, திவ்வ வச்சா, விகி வச்சா, வறுமை, ஏழ்மை, முன்வினை பயன், இப்படியெல்லாம் அதிகார தலைப்புகள் வஜ்ஜாலக்கத்திலே காணப்படுகிறது. இது இல்லாம இன்னும் வேறு வருகின்ற அதிகார தலைப்புகள் நமக்கு ரொம்ப நம்ம திருக்குறள்ல கொஞ்சம் பார்க்க முடியாத போல ஒரு வேறு விதமா இருக்கு. மரங்கள் குறித்து சில அதிகார தலைப்புகள் இருக்கு. சில பாடல்கள் சந்தன மரத்தை பற்றிய பாடல்கள் ஒரு அதிகாரத்திலே இருக்கிறது. ஆலமரத்தை பற்றிய பாடல்கள் இன்னொரு அதிகாரத்திலே இருக்கிறது. இவ்வாறு பனைமரம், பலாச மரம், கற்பகத்தரு, எப்படி பொருட்பாலில் மரங்களை பற்றிய விவரணைகளை இடம்பெற்றுள்ள, இல்லைனாக்கா காகாக்கள் இடம்பெற்றுள்ள அதிகார தலைப்புகள் மரங்களை கொண்டு இருக்கும். அது அல்லாமல் சில அதிகார தலைப்புகள் விலங்குகளை பற்றிய வர்ணனையை செய்கின்றன, விலங்குகளின் பண்புகளை விளக்குவதாக இருக்கிறது. ஒன்று யானை, சிங்கம், மான், காளை, ஒட்டகம், இப்படி மிக நான்கைந்து முக்கியமான விலங்குகளை பற்றிய தலைப்புகளில் நமக்கு தாகாக்கள் காணப்படுகின்றன. இவையாவும் பொருட்பாலில் அடக்கி இருக்கிறது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது பறவைகள்,
பறவைகளில் முக்கியமாக அன்னப்பறவை, சக்கரவாக பறவை, இப்படி இரண்டு மூன்று பறவைகள், சுறும்புன்னு சொல்கிறேன்ல, வண்டுன்னு சொல்கிறேன்ல, வண்டை பற்றிய ஒரு அதிகார தலைப்பு பொருட்பால இடம்பெற்றிருக்கிறது என்கின்றேன். அது அல்லாமல் மல்லிகை பூவை பற்றிய சில அதிகாரங்கள் உள்ளன. மல்லிகை, கமலம், கமல நிந்தை, இப்படி. அது அல்லாமல் சில இயற்கை தொடர்பான மேலும் சில அதிகார தலைப்புகள் ஜாலக்கத்திலே இருக்கு. விந்திய மலை, நிலவு, கடல், சமுத்திர நிந்தை, சூரியன், தங்கம், விளக்கு, தீபம், பஞ்சமசுரம், இப்படியெல்லாம் ஒரு 45 அதிகாரங்கள் பொருட்பாலுக்கு என்ன வஜ்ஜாலக்கத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இதை நம்ம வந்து திருக்குறளோடு ஒப்பிடும்போது பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம், வேறுபாடு இருப்பது போல தெரிகின்றது. இப்போ ஆலமரம், சந்தனமரம், பனைமரம், புருஷமரம், இதெல்லாம் எப்படி பொருட்பாலில் அடக்க முடியும் என்பதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். அடுத்தது, இந்த அதிகாரங்களில் சிலவற்றை சுட்டி காட்டி அதில் இருக்கிற காகாக்களை பற்றி நாம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். முதல்ல வந்து தீயோர் பற்றி, துர்ஜன வஜ்ஜான்னு சொல்கிறோம். துர்ஜனன்றதுதான் துர்ஜன என்று நம்ம சொல்கிறோம். தீயவர்களை பற்றிய ஒரு விவரணை இந்த அதிகாரத்திலே காண முடிகிறது. தீயவர்களின் முகம் கருத்து எப்பொழுதும் கடுகடுப்பாகவே இருக்கும், எப்பொழுதுமே ஒரு தெளிவில்லாமல் இருப்பார்கள் என்பது போல ஒரு கருத்து வரையப்பட்டது. அவர்கள் தீயவர்கள் சொல்வது வேறு, அவருடைய செயல் வேறாக இருக்கும்னு சொல்லி சொல்றார். உணவிட்டால் இனிமையாக பேசுவார்கள். தீயவர்கள் வந்து உணவு கொடுக்கிற வரைக்கும் இனிமையாக பேசிட்டு இருப்பாங்க, எதுவும் கொடுக்கலனாக்கா அவர்கள் வசைபாட தொடங்கி விடுவார்கள். இது ஒரு நல்ல ஒரு இரட்டுற மொழிகள் என்ற ஒரு பண்பிலே இந்த பாட்டை அமைச்சிருக்கார். நமக்கெல்லாம் மத்தளம் தெரியும். மத்தளம் வாசிக்கும் போது சில இசைக்கலைஞர்கள் அந்த மத்தள கலைஞர்கள் என்ன செய்வாங்க, அந்த மத்தளத்துக்கு நடுவில் வந்து உணவை விற்பாங்க. அந்த உணவு நல்ல ஒரு ஓசையை எழுப்பும் என்பதற்காக மத்தளத்தில் உணவு விற்பாங்க. அந்த உணவு வந்து வைக்கிற போது நல்ல ஓசை எழுப்பும். அந்த உணவு கீழே விழுந்துட்டா மத்தளம் வந்து விரசம் ஆரோகி அப்படின்னு சொல்கிறான். அப்படி வந்து அதுபோல தீயவர்கள் அவங்களுக்கு நீங்கள் வந்து உணவு ஏதாச்சும் பொருட்கள் செலவு பண்ணி கொண்டு இருக்கிற வரையுமே உங்களோட இருப்பாங்க. நீங்கள் கொடுப்பதை நிறுத்தி விட்டால் அவர்களை உங்களை விட்டு விட்டு அவர்கள் போய்விடுவார்கள் என்று மத்தளமும் மத்தளத்தை ஒப்பிட்டு மிக அழகாக சொல்லுகிற ஒரு காதா இது. உணவிட்டால் இனிமையாக பேசுவர், ஏதும் தராவிட்டால் வசைபாடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வஜ்ஜாலக்கத்தில் இந்த துர்ஜனனுடைய இயல்பை பற்றி சொல்லுகிறார். தீயவர்களின் கடுஞ்சொற்கள் அம்பு போல துன்பத்தை விளைவிக்கும் என்று சொல்லுகிறார். தீயவர்கள் நடுவே தப்பி பிழைப்பதும், காலில் சுற்றிய பாம்பு கடிவிடாமல் தப்பி பிழைப்பதும் பெரும் சொல்லிட்டு அப்படி வந்து அதில் வந்து அந்த குரட்பாக்கள் இருக்கிறது. நமக்கு திருக்குறளை பார்க்கும்போது ஒரு முக்கியமான கனவிலும் இன்னாது ஒன்றும் வினை வேறு சொல் வேறுபட்டார் தொடர்பு அப்படின்ற ஒரு பொருட்பால் நமக்கு கிடைக்குது. ஈநட்பு என்ற ஒரு அதிகாரத்தில் கனவிலும் இன்னாது முன்னோ வினை வேறு சொல் வேறுபட்டார் தொடர்புன்னு சொல்றது. இது வஜ்ஜாலக்கத்தில் சொல் வேறு செயல் வேறு சொல்வது ஒன்றாக இருக்கும், அவர்கள் செய்வது ஒன்றாக இருக்கும் தீயவர்கள் என்று சொல்லுகிற ஒரு குரல்பா. அதோடு வந்து நம்ம ஒத்து பார்க்க முடிகிறது. தீயவை தீய பயப்பதால் தீயவை தீயினும் மஞ்சப்படும் என்றெல்லாம் மருந்தும் பெருங்கேடு சூழற்க என்றெல்லாம் வள்ளுவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் இந்த துஜன வச்சாவோடு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க வழி இருக்கிறது. அடுத்தது டானவக்கா அப்படின்னு சொல்ல, டானம்னாக்கா இடம், அது அங்கே எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருந்தால்தான் அதற்கு மதிப்பு. அந்த நிலையில் இருந்து கீழே அதில் தாழ்ந்து விட்டால் அது மதிப்பு போய்விடும் என்பதுதான் இந்த தானவுக்காவுக்கு உட்கருத்தாக இருக்கிறது. அதில் ஒரு வச்சா என்ன சொல்லுது, மயிர், பல், நகம், ஊர் தலைவன், பெண்களினுடைய மார்பகங்கள், இவை யாவற்றிற்கும் இவை நிலையில் தாழ்ந்தால் அவற்றிற்கு மதிப்பில்லை என்பதுதான். நம்ம திருக்குறளில் வரும்போது மானம் என்ற ஒரு அதிகாரத்தில் தலையின் எழிந்த மயிரணையர் மாந்தர்
நிலையின் எழுந்த கடை அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு 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 மானம் என்ற அதிகாரத்துல இதே பொருட்பாலில் தான் வருகிறது. தலையிலிருந்து நம்முடைய முடி கீழே விழுந்து விட்டால் அது தூக்கி குப்பை குடியில தான் போடுகிறோம். அது அந்த நிலையிலிருந்து கீழே விழுந்துள்ளால் தலையில் இருக்கிற அளவுக்கு நம்ம அலங்கார அந்த நெய்ய தேவற்றை எல்லாம் பூசி அழகு செய்வது போல கீழே விழுந்த நம்ம ரோமத்தை செய்யறதில்லை. அந்த நிலையில மிக அருமையான ஒரு குரல், இந்த இது மயிர் பல் நகம் ஊர் தலைவன். ஒரு லீடர் கூட வந்து ஒரு தலைமை பொறுப்பிலிருந்து கீழே வரும்போது அவனை யார் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவைபட அந்த சொல்லுகிறார். இன்னொன்று, இள நங்கையின் பல பெண்களின் கன்னத்தில் பூசப்பட்ட சந்தனத்தின் பெருமை பொதிகை மலையில் இருக்கும் போது கிடைக்காதுன்னு சொல்றார். அதாவது சந்தனத்தை பூசும்போது தான் அதனுடைய மனம் பேசுகிறது, அவர்களை நம்ம அவர்கள் நம்மை இல்லை நாம் அவர்களை பார்த்து தூண்டுகிறது. அப்படி அந்த சந்தனத்துக்கு பெருமை பெண்களுடைய கன்னத்தில் பூசப்படும் போதுதான் என்ற ஒரு வஜ்ஜா இருக்கிறது. ஒரு அதுபோல அரண்மனையில இருக்கிற யானை பெருமை பெறுவது போல விந்திய மலையிலே இருக்கிற யானை பெருமை பெறுவதில்லை. அரண்மனையில் இருக்கும்போது அந்த யானைக்கு அதை எல்லாத்தையும் வந்து எல்லாம் குளிப்பாட்டி அதற்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செய்து சிறப்பாக வைத்திருப்பார்களோ அதுபோல வந்து தானு ஒக்கா என்பது சுருக்கமாக மூன்று பாடல்கள்லாம் இருக்கிறது. அதில் வந்து நம்ம இந்த தலையின் எழுந்த மயிர நேர் மாந்தர் நிலையின் எழுந்த கடை என்ற திருக்குறளை நம்ம நினைத்து பார்க்க நிலையில இந்த அந்த இது செயல் அந்த இது பொருந்தி வருகிறது. அடுத்தபடியாக தீனவச்சா தீனக்கா ஏழை என்று பொருள். தீன அப்படின்னாக்கா தீனவச்சா என்ற இதில் வந்து வறுமையினுடைய இல்லை ஏழை ஒரு ஏழையினுடைய குணங்களை விவரிப்பதாக இருக்கிறது. அழகு, அறப்பண்புகள், நாணம், குடிப்பிறப்பு, தன்மானம் எல்லாம் ஒருவன் பிறரிடம் சென்று ஒன்றை இறக்காத வரையில்தான் அப்படின்னு சொல்றார். கேட்டுட்டோம்னாக்கா நம்முடைய அழகு போயிடும், அறப்பண்புகள் எல்லாம் தொலைந்து விடும், நாணம் போயிடும், குடிப்பிறப்பு தன்மானம் எல்லாம் போய்விடும் என்று இது அழகாக வந்து அவரை ஏழையை பற்றி குறிப்பிடார். தாருங்கள் என்று இறந்திடும் போது உள்ளம் பதறுகிறது அப்படின்னு சொல்றார். தாருங்கள் என்று ஒருத்தர்கிட்ட போய் கேட்கும்போது கை நீட்டும் போது உள்ளம் பதறுகிறது, நா குளறுகிறது, முகத்தின் அழகும் கெழுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு தீனம் ஏழை என்ற பிறரை யாசிக்கும் மகனை தாய் பெற்றெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அவருடைய இதில் அவர்கள் வந்து இரக்கம் கொண்டு ஒருவருக்கு ஈயாத மகனையும் பெற்றெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ரெண்டு விதமான நிலையையும் சொல்றார். ஒரு தாய் ஒரு நல்ல யாசிக்காத உழைத்து தானே தன்னுடைய உணவை பெறுகிற மகனை பெற்றெடுக்க வேண்டும். இன்னொரு பசியா இருக்கிறவருக்கு கொடுக்கின்ற ஒரு தன்மை வாய்ந்த பிள்ளையையும் பெற வேண்டும் என்று இந்த தீனவச்சாவுல சில அதிகாரங்கள் இல்லைனாக்கா காகாக்கள் நமக்கு கிடைக்கின்றன. இது நம்முடைய இரவு நல்குறவு இரவு இரவச்சம் என்று கடைசியில் வருகின்ற மூன்று அதிகாரங்களோடு அதை நாம் ஒப்பிட்டுக்கான வழி இருக்கிறது. ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் எளிவந்ததில் அப்படின்னு சொல்லிட்டு பசுமாட்டிற்கு தண்ணீர் வேண்டும் என்று கூட இறக்கின்ற ஒரு நிலை வரக்கூடாது அந்த இரவின் எளிவந்ததில் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல சொல்றாரு. இரவுள்ள உள்ளம் உருகும் சொல்றோம். ஆறுங்கள் என்று இறந்திடும் போது உள்ளம் பதறுகிறதுன்னு சொல்றேன் இல்லையா, திருவள்ளுவரும் கிட்டத்தட்ட அதே ஃப்ரேஸ பயன்படுத்துற அதே தொடர இரவு உள்ள உள்ளம் உருகும் சொல்றாரு. யாசிக்க வேண்டி இருக்கிறதே என்பதை நினைக்கும் போது உள்ளம் உருகுகிறது. கரவுள்ள அதை மறைக்கணும் போது மற்ற கொடுக்க கூடாது என்று மறைக்கும் போது உள்ளதுவும் இன்றி கெடும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாரு. அவருடைய குரட்பாட்கள் வந்து இறந்தும் உயிர்வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுகை உலகேற்றியான் அப்படின்னு சொல்லலாம். இன்றும் வருவது கொல்லோ நேற்றும் வந்தது போல் ஒரு நிரப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அது வந்து மிக அருமையான பாடல்கள். அதே போலவே தான் இந்த தீனவச்சாவும் இருக்கிறது. அது வந்து நம்முடைய நம்ம அந்த அவங்க மொழிக்காரர்கள் அந்த மொழியில நம்ம அதை வாசிக்கும் போது அதனுடைய அருமை தெரியும். அந்த ஒரு காகாவை நம்ம மொழிபெயர்க்கும் போது அதனுடைய அழகு குலைந்து விடுகிறது. இன்னைக்குமே டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு என்று சொல்வது மொழிபெயர்க்கும் போது கவிதையை மொழிபெயர்க்கும் போதுனா இந்த கவிதையினுடைய அழகு மொழிபெயர்ப்பில் வராது என்பதுதான் பொதுவாக சொல்லப்படுகிறது. அதுபோல
காகாக்களை அந்த வஜாலக்கத்தில் படிக்கிற அந்த காகாக்களை படிக்கும்போது மொழிபெயர்ப்பில் படிக்கிற அந்த ஒரு இன்பம் நமக்கு கிடைக்காது. ஆக திருக்குறளை சொல்லும்போதுனால தான் நமக்கு வந்து ஒரு 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 உணர்வு பூர்வமாக நம்ம பார்க்கிற ஒரு நிலை இருக்கிறது என்பதை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது தரித்திர வஜ்ஜா, வறுமை என்பது ஒரு அதிகாரம் இருக்கிறது. தரித்த வஜ்ஜா அப்படின்னு தரித்த அப்படின்னாக்கா வறுமை என்பது பொருள். சமஸ்கிருதத்தில் தாரித்ரியா தாரித்ரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு ரகரம் வந்து லகரமாக ஆகிடும் ஒரு பிராகிருத கிளை மொழியில். ஆக தரித்த என்பது தலித்த என்றாகி தலித் என்ற வார்த்தை தரித்த என்ற வார்த்தையிலிருந்து தான் வந்தது என்ற ஒரு கருத்து கூட இருக்கிறது. ஒரு சாருகத்தன் மண்ணியல் சிறுதேல்னு ஒரு ஒரு நாடகம் இருக்கிறது. பண்டிதமணி கரிகிருஷ்ணன் செட்டியாரை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அதில் வந்து சாருகத்தன் சொல்லுவான், தரித்திரத்தை பற்றி சொல்லுவான், எனக்கு வந்து தரித்திரத்தை விட மரணமே எனக்கு ரொம்ப பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். தாரித்ரியாத் மரணாத்துவா, மரணம் அமர வச்சதே நான் தாரித்ரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மரணத்தையும் தரித்திரத்தையும்னா எனக்கு தரித்திரம் வேண்டாம், மரணமே வேண்டும். மரணம் வந்து ஒரு 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 நொடியில் நிகழ்ந்து விடுகிறது. தரித்திரம் என்பது வாழ்க்கை முழுவதும் நம்மை பின்பற்றி துன்புறுத்துகிறது என்ற நிலையில் சாருதத்தன் என்ற அந்த மண்ணியல் சிறுதேரில் விருட்சகடிகம் என்பது அதனுடைய சமஸ்கிருத பெயர் சொல்லுவார். அதை தரித்த என்ற ஒரு இதுக்காக தாரித்ரியாத் மரணாத்வா, மரணம் உமரவச்சதே நான் தாரித்ரியம், அல்பக்லேஷம் மரணம் தாரித்ரியாத் அனந்தகம் துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையாக வந்து தரித்த தாரித்ரியத்தை பற்றி அதில் சொல்லுவாங்க. இப்போ வஜ்ஜாலக்கத்திலையும் வறுமை என்கிற ஒரு 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 அதிகாரம் வருகின்றது. அந்த வறுமையில் என்ன இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். வறுமையே உனக்கு வணக்கம்னு சொல்லுவோம். கெட்டவங்களை பார்த்தாலும் நம்ம வணக்கம் வைக்கிற சில ஆலவரா சாமி எப்படி என்பது போல வறுமையே உனக்கு வணக்கம், உன் அருளால் அற்புதமான சித்தி எனக்கு கிடைத்து சித்தி எனக்கு கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய அருள் வேறு வறுமையே உன்னுடைய அருளால் அற்புதமான சித்தி எனக்கு கிடைத்துள்ளது. எல்லா உலகத்தையும் உலகையும் நான் பார்க்கிறேன், ஆனால் உலகம் என்னை பார்ப்பதே இல்லை, என்னை பார்க்கவில்லை என்பது போல ஒரு சித்தி அவருக்கு கிடைத்ததாக ஒரு சுவைபட சொல்றார் பாருங்க. எல்லா மக்களையும் நான் பார்க்கிறேன், யாருமே என்ன கண்டுகொள்வதில்லை அப்படின்ற மாதிரி. ஆக அதுபோல வஜால இந்த வறுமையில வருகிறது. இன்னொரு குறள் அல்லகாக, குலம் இருந்தென்ன பண்பு இருந்தென்ன செல்லும் இல்லாதவரை யாரும் மதிக்க மாட்டார்கள். குலம் அழகு கல்வி மூன்றுமே போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லும் இல்லாதவரை யாருமே மதிக்க மாட்டார்கள். வறுமை இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாய் சொல்லு ஒரு பாட்டு நான் படிச்சிருக்கேன். கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் எதிர் கொண்டு ஒம்புவர். இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு வறுமை செல்வந்தான் அடிப்படை. வறுமையில வந்து யாருமே என்னை கண்டு வருது அதை கொஞ்சம் பார்க்க முடியுது. விருந்தினர் வந்த போதும் விழா காலங்களிலும் குடும்ப பிரச்சனைகள் தோன்றும் போதும் வறுமை வெளிப்படும். எப்போதெல்லாம் வறுமை நம்ம அதிகமாக வருத்தும் என்பதற்கு ஒரு காகா இந்த காகா உதாரணமாக இலக்குகின்றது விளங்குகின்றது. திருவள்ளுவர் வந்து வறுமையை பற்றி சொல்வார், தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக மொத்தமாக அழிச்சிடணும்தான். நம்முடைய குடியினுடைய பிறப்பினுடைய பெருமையையும் நம்முடைய புகழையும் கெடுத்துவிடும், மொத்தமாக அழித்துவிடும் நல்குறவு என்னும் நசை. வறுமை என்கிற ஆசை, வறுமை என்பது நம்முடைய குடிப்பிறப்பின் பெருமையையும் நம்முடைய புகழையும் கெடுக்கும் என்று திருவள்ளுவர் சொல்றாரு. நெருப்பிலும் துஞ்சலும் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாரு. இன்மை என்றொரு பாவின்னு சொல்றாரு திருவள்ளுவர். இப்படியெல்லாம் வறுமை இன்மை இப்படியெல்லாம் வந்து அழகாக அந்த வறுமை குறித்து சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த இடங்களை எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்தது தெய்வம் விதி உவ்வகையகம். தெய்வம் என்று சொன்ன திருக்குறளிலே ஊழ் என்பதற்கு பல சொல்லிருக்கு. பால், ஊழ், தெய்வம் இப்படிலாம் சில சொற்கள் இருக்கிறது. இன்னும் சில சொற்கள் உடனே எனக்கு மறந்து போயிட்டது. இந்த வஜ்ஜாலக்கத்தில் மூன்று அதிகாரங்கள் இந்த விதியை பற்றி இருக்கு. ஊழ் பற்றி இருக்கு. ஊழ் என்ற சொல் இதில் இல்லை.
தெய்வம் விதி வச்சா பூவகய கம்ம வச்சா முன்வினை பயன், அதாவது முன்வினை முன் பிறவியிலே செய்த வினை இந்த பிறவியிலே தொடர்ந்து வரும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு காரணம். தெய்வ வச்சா அப்படின்னு என்ன சொல்றோம், எல்லாம் கிட்டத்தட்ட பொருள் ஒன்றாக தான் இருக்கிறது. ஆனால் தெய்வம் என்பது ப்ராவிடன்ஸ், ப்ரோவிடன்ஸ் என்ற மீனிங்லையும், விதி என்பது ஃபேட், எஃப்எடி ஃபேட் என்ற பொருளிலும், முன்வினை பயனாக்கா இந்த கர்மா ப்ரீவியஸ் பர்த், போன பிரிவிலே செய்த சில வினைகள் கர்மங்கள் என்பதை குறிக்கும். இப்போ தெய்வம் என்ற ஒரு வஜ்ஜா அந்த தொகுப்பிலே அதிகாரத்திலே செல்வம் கல்வி ஆற்றல் மனித முயற்சிகள் மற்றும் உள்ள ஆயிரம் பண்புகள் தெய்வத்தின் வலிமையாலேயே நிர்ணயிக்கப்படுகின்றன. தெய்வம் ப்ராவிடன்ஸ் என்பது மேலே ஏதோ ஒன்று இருந்துகிட்டு என்ன நினைக்கிறது என்று நிச்சயிக்கின்றது, நிர்ணயிக்கிறது, அந்த வேலையை அது செய்கிறது, விதி அதனை நிறைவேற்றுகிறது. அப்படி எடுத்து பார்க்கலாம், ப்ராவிடன்ஸ் என்பது ஒரு சூப்பர் பவர், அதுதான் சில விஷயங்களை நிர்ணயிக்கிறது, விதி என்பது அதை நிறைவேற்றுகிறது. இப்போ பூர்வ வினை பயன் இந்த பிறவியிலே செய்த பயன் அடுத்த வினை அடுத்த பிறவிக்கு கொண்டு செல்வது. ஆக செல்வம் கல்வி ஆற்றல் மனித முயற்சி எளிவையாவும் தெய்வத்தின் வலிமையால் நிர்ணயிக்கப்படுகின்றன. தெய்வத்தின் துணை இன்றேல் நற்பண்புகள் போற்றப்படுவதில்லை. தெய்வத்தினுடைய துணை இல்லைனாக்கா நற்பண்புகள், பெரிய எவ்வளவுதான் ஒரு பெரிய ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும் அவனுடைய ஆற்றலை வெளிப்படாது போயிடும். சுற்றமும் நட்பும் நீங்கும் சொல்றான், மனைவி மக்கள் விலகி பிரிந்து விடுவார்கள். இப்ப நலன் நலன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நல தம்பதியினுடைய பிரிவிற்கு ஊழுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா ராமாயணத்துல ராமன் சீதை பிரிவுக்கு ஊழுதான், தர்மம் இறந்து ஏகி நடக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்துல வரும். ஆக தெய்வத்தினுடைய ஆற்றல் இந்த இதுல கண்டறியாததும் நினைத்தும் இராத துயரங்கள் மனிதரின் தலைமையில் வந்து விழும். அதாவது இப்படி இல்லாத சில தெய்வம் நிர்ணயித்தால் இதெல்லாம் வந்தே தீரும் என்பது இந்த அதிகார பாடல்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. இது பாருங்க, ஆகூழ் போகூழ் என்று இரண்டு விதமாக திருவள்ளுவர் அதை பிரிக்கிறார். நம்ம அது பிறகு விதி வச்சாவில் என்ன சொல்றாரு பாருங்க, விதி என்பது உயர்ந்தோர் தாழ்வதும் தாழ்ந்தோர் உயர்வதும் ஒரு நொடியில் ஏற்படுகின்றது. ஒரே ஒரு செகண்ட் அப்படின்னு உயர்ந்தோர் தாழ்வதும் தாழ்ந்தோர் உயர்வதும் ஒரு நொடியில் ஏற்படுகின்றது. விதியின் திருவிளையாடல்களை மும்மூர்த்திகளாலும் அறிய முடியவில்லை, அவர்களாலும் மாற்ற முடியாது என்பது போல அவர்களாலும் அறிய முடியவில்லை என்று அந்த விதியை பற்றி அவர் சொல்றாரு. பார்க்கடலை கடைந்த போது விதியின் பயனால் தேவர்களுக்கு அமுதம் கிடைத்தது, தேவர்களுக்கு அமுதம் கிடைத்தது, திருமாலுக்கு திருமகள் கிடைத்தால் சிவனுக்கு நஞ்சிதான் கிடைத்தது, அவர் சிவனுக்கு நஞ்சி கிடைத்தது. இந்த மித்து வந்து இந்த இது வந்து அடிக்கடி வருது. மகநம்மி சசி மகநம்மி சுரதருன்னு போன இதில் சொன்னோம், பார்க்கடலை கடையும் போது இலவு தோன்றியது பார்க்கடலை அது சொன்ன. இந்த சைவ இல்லைன்னா இந்து சமயம் சார்ந்த சில மித்தலாஜிக்கல் கான்செப்ட்ஸ் இந்த பாடல்களில் திரும்ப திரும்ப வர்றதை நம்மால் பார்க்க முடியுது. அவ்வாறு விதியினுடைய பயனால் பார்க்கடலை கடந்த போது விதியின் பயனால் தேவர்களுக்கு அமுதமும் திருமாலுக்கு திருமகள் கிடைத்தால் சிவனுக்கு நஞ்சும் கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொல்லும்போது பெரிய தனங்களை உடைய திருமகள் கிடைத்தால்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அந்த ஒரு பாலியல் தன்மையோடு அந்த பாட்டை சொல்லக்கூடியதையும் நம்ம பார்க்க முடியாது. இப்போ முன்வினை பயன் அப்படின்னு சொல்லுவோம், முன்வினை பயன் தொடர்ந்து வரும் அப்படின்றது சொல்றது, பாவ புண்ணியங்களை அனுபவித்தே தீர வேண்டும். இந்த பிறவியில புண்ணியம் செஞ்சா அது அடுத்த பிறவியில உனக்கு நன்மை விளையும், இந்த பிறவியிலே தீமை செய்தால் அடுத்த பிறவிலே அது தீங்காக வரும் என்றெல்லாம் இந்த முன்வினை பயன் பூர்வ கர்ம பூர்வகிருத கர்மம் அதுல சொல்லப்பட்டது. திருக்குறளில் இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். வகுத்தான் வகுத்த வழியெல்லாம் கோடி தொகுத்தாக்கும் தூய்த்தல் அறிவு அப்படின்னு சொல்றாரு. இது கிட்டத்தட்ட பார்க்கடலை கடையும் போது அவனுக்கு அமுதம் கிடைச்சது, திருமாலுக்கு திருமகள் கிடைத்தால் சிவனுக்கு நஞ்சுதான் கிடைத்ததுன்னு சொல்லும்போது
வகுத்தான் வகுத்த வழியெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் இது என்ற ஒரு பாடலோடு நம்ம நினைத்து பார்க்க தோன்றுகிறது. அப்புறம் நம்ம ஊழில் வந்து அன்றாங்கால் நல்லவா கண்டவர் அன்றாங்கால் அல்லப்படுவது எவன் அப்படின்ட்டு ஒரு குரல் சொல்றாரு. அது கொஞ்சம் அருமையான குரலாக எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சது. அது கூட வந்து நல்லதும் தீயதும் ஊழினுடைய வினையால் நடைபெறுகிறது. மக்கள் என்ன செய்கிறாங்க, நல்லவை நடக்கும்போது இல்லைன்னா நல்லது நடக்கும்போது அதை அனுபவித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதுவே துன்பம் வரும்போது அதை துயரத்தையும் இயல்பானதுதான் என்று துயரப்படாமல் அப்போது அல்லல் படுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இது உனக்கு வர வேண்டியது நல்லதும் தீததும் ஒரு விதியின் ஒரு ஒரு அது ஒரு கொடுப்பனை போல இருக்கிறது. அன்றாங்கால் நல்லவா கண்டவர் அன்றாங்கால் அல்லப்படுவது எவன் திருவள்ளுவர் வினாவோடு அந்த ஒரு விதியினுடைய ஊழியல் அந்த பாடலில் சொல்றாரு. அதையும் நம்ம வந்து இந்த வஜாலக்க பாடல்களோடு நம்ம நினைத்து பார்ப்பதற்கு வழி இருக்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு தீரவச்சா. தீரவச்சா அப்படின்னு சொல்லும்போது முயற்சியில் தளராமல் வினை செய்க. தைரியன்றது தான் தீரன்னு மாறி இருக்கிறது. தீரம் என்று நம்ம தமிழில் இருக்கிற ஒரு சொல்லுதான், பலருக்கு தெரியும். தீரவச்சா என்ற அதிகாரத்தில் முயற்சியில் தளராமல் வினை செய்க, தொடங்கிய வினையில் தளர்ந்தால் மீண்டும் அதனை அடைதல் அரிதா. முயற்சியில் தளராமல் வினை செய்க, தொடங்கிய வினையில் தளர்ந்தால் மீண்டும் அதனை அடைதல் அரிதா. தொடங்கிய வினையை இடையில் நிறுத்துபவனை ஐம்பூதங்களும் பார்த்து நிலமில்னும் நல்லால் நகும்னு திருவள்ளுவர் இடத்துல சொல்லுவார் இல்லையா. ஒண்ணுமே செய்ய முடியலையே என்று மடியோடு சோம்பலோடு உட்கார்ந்து இருக்கிற ஒரு உழவனை பார்த்து இந்த நிலம் என்கிற மங்கை நகைப்பால்னு வந்து திருக்குறள்ல சொல்வது போல ஐம்பூதங்களும் பார்த்து நகைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். பரந்த வானமும் ஆழ்கடலும் நெடுதுயர்ந்த மலைகளும் வீரர்களுக்கு ஒரு பெரிய பொருட்கள்ல வானம் வசப்படும் என்பது போல பரந்த வானமும் ஆழ்கடலும் நெடுதுயர்ந்த மலைகளும் தீரர்களுக்கு ஒரு பொருட்டல்ல என்பது இந்த தீரவச்சா தைரியவச்சா என்ற இதில் சொல்லுகிறார். செய்ய முடியாதது என்று ஒன்றும் இல்லை, அதான் முடிவாக சொல்றது. ஊழையும் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவர் அப்படின்னு சொல்றார். ஊழையும் உட்பக்கம் காண்பர்னு சொல்ல திருவள்ளுவர் சொல்வது போல ஊழையும் எதிர்த்து நின்று செய்ய முடியாது என்று ஒன்றும் இல்லை, ஊழையும் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவர் என்று இந்த தீரவச்சாவில் இந்த கருத்துக்களை எல்லாம் வஜாலக்கு ஆசிரியர் சொல்லுகிறார். முயற்சியில் தளராமல் வினை செய்க, தொடங்கிய வினையில் தளர்ந்தால் மீண்டும் அதனை அடைதல் அரிதாகும் சொல்றார்ல. அருமை உடைத்தென்று அசாவாமை தளரக்கூடாது என்று திருவள்ளுவர் சொல்றார். அருமையான திருக்குறள், அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதுக்கு வேண்டிய பெருமையை தளராமல் நீ முயற்சி செய்தால் உனக்கு பெருமை உன்னை தேடி வரும் என்பது இந்த தீரவச்சாவோடு ரொம்ப பொருந்தி வருகிற ஒரு குரலாக இருக்கிறது. ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது வினர்ச்சுவர். தொடர்ந்து ஒரு தளராமல் உழைப்பவர்களுக்கு ஊழ்வினை கூட கிட்ட வருவதில்லை, அவர்கள் திரும்பி போய்விடும், அவர்களிடத்தையே தோல்வி அடைந்து விடும் என்ற பொருள் இருக்கிறது. தெய்வத்தானாகாதேனும் முயற்சிதன் தெய்வருத்த கூலிகள் என்ற ஒரு திருக்குறளெல்லாம் கிட்டத்தட்ட இந்த தீரவச்சாவில் அந்த கருத்துக்களோடு ஒட்டி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது, என்னால் பார்க்க முடிகிறது. அடுத்து ஆழ்வினை உடைமை அப்படின்னு சொல்றோம். சாகசவச்சா, சாகசவச்சானா சாகசம் புரிதல்னாக்கா ஒரு என்டர்பிரைசிங் குனிஞ்சு செய்யறது. ஆழ்வினை திறம் மிக்கவர்கள் தாம் நினைத்ததை சாதிக்கின்றார்கள். ஆழ்வினை திறம் மிக்கவர்கள் தாம் நினைத்ததை சாதிக்கின்றார்கள். இவர்களை கண்டு விதி தன் தலையை அசைத்து வியப்போடு நோக்கும் சொல்றார். ஊழையும் உட்பக்கம் காண்பது என்பது போல இங்கேயும் ஒரு திருக்குறள் வருகிறது. ஊழ்வழியால் காரியம் தடைபடுமானால், ஊழ்வழியால ஒரு காரியம் நின்று போனா தடைபடுமானால் முன்னிலும் பன்மடங்கு சாகசத்தோடு காரியம் மாற்றுவார்கள் சாகசத்தை நிகழ்த்துபவர்கள். ஆக திருமகள் திருமாலின் மார்பில் வசிக்கவில்லை. இந்த திருக்குறள் பாருங்க, திருமால் பற்றிய ஒரு அந்த இது மறுபடியும் வருகிறது. திருமகள் திருமாலின் மார்பில் வசிக்கவில்லை, அலைகடல் தாமரை மலரில் வசிக்கவில்லை,
முயற்சியுடையவர்களின் ஆற்றலில் வசிக்கிறாள் சொல்லிட்டு அழகா சாகசவச்சா என்ற குரல்ல சொல்றார். யார் வந்து முயற்சி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே வெற்றி வந்து சேரும் என்ற கருத்தமைய பெருமகள் முயற்சியுடையவர்கள் பக்கம் இருக்கிறாள் என்ற ஒரு கருத்துல சொல்றாரு. திருக்குறள் ஒரு திருக்குறள்ல மடியுளால் மாமுகடி என்ப மடியுளான் தாளுளால் தாமரை இது அழகாக சொல்றார். மடியுளான் மாமுகடி என்ப மூதேவி சோம்பல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்திலே மடியுளால் மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் சோம்பல் இல்லாதவனிடத்திலே அவனுடைய தாளுளால் தாமரை தாமரை சரஸ்வதியோ திருமகளைத்தான் சொல்றாங்க. திருமகள் சோம்பல் இல்லாமல் உழைக்கின்றவனிடத்திலே இருப்பாள் என்ற பொருள்ல திருக்குறளும் இந்த சாகசவஜா கருத்துக்களோடு நம்ம ஒப்பீட்டுக்கான வழி இருக்கிறது. அடுத்தது வீரர்களை குறித்த ஒரு ஒரு துபட்ட அப்படின்ற ஒரு கருத்துல வீரர்களை குறித்த ஒரு வஜ்ஜா ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதில் வந்து வாளால் குத்தப்பட்டு வயிற்றிலிருந்து குடல் சரிந்து காலில் பின்னிக்கொண்டிருந்த நிலையிலும் ஒரு வீரன் ஒரு சிறந்த வீரன்ல புறநானூற்றில் இது போல ஒரு பாடல் இருக்கிறது. நேற்று அதை தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை, அதை நீங்கள் தேடி பாருங்க. வாளால் குத்தப்பட்டு வயிற்றிலிருந்து குடல் சரிந்து காலில் பின்னிக்கொண்டிருந்த நிலையிலும் ஒரு வீரன் போர் வீரன் வாளால் குத்தப்பட்டு குடல் சரிந்து வயிற்றிலிருந்து குடல் சரிந்து காலில் பின்னிக் கொண்டிருந்த நிலையிலும் சங்கிலியால் பிணிக்கப்பட்ட யானை போல வீரர்கள் போர்க்களத்திலே முன்னேறி செல்வார்கள் என்ற ஒரு பாட்டு வீரர்களை குறித்து வருகிறது. இதே கருத்து இந்த குடல் சரிந்து ஒரு வீரன் நடக்கிற ஒரு கருத்துடைய ஒரு புறநாற்று பாடல் எனக்கு நினைவில்லை. அப்படி ஒரு புறநாற்று பாடல் இருக்கிறது என்பதை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்றேன். முன்னாடி நான் பார்த்தேன், அது எனக்கு கிடைக்கல. உடனடியாக சிறந்த வீரன் சொர்க்கத்தை விரும்புவதில்லை, இதெல்லாம் வந்து நம்முடைய சங்ககால போர் சிந்தனைகள் போல இருக்கு. சிறந்த வீரன் சொர்க்கத்தை விரும்புவதில்லை, தேவர் தரும் இன்பத்தை வெறுக்கிறான், தன் தலைவன் கட்டளையை நிறைவேற்றும் நோக்கத்தோடு போரிட விழைகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு வீரர்கள் குறித்த ஒரு அதிகாரத்துல நம்மால பார்க்க முடிகிறது. இரத்தம் என்னும் குங்குமம் பூசப்பட்ட இது ஒரு 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 கற்பனை நயம் வாய்ந்த ஒரு பாடலாக இருக்கிறது. இரத்தம் என்னும் குங்குமம் பூசப்பட்ட வீரனின் மார்பை காதலியைப் போல பெண்ணறி வாயால் முத்தமிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கள காட்சியை நம் முன்னாட ஒரு கொண்டு வர்றார். போர்க்களத்துல ஒரு வீரன் இறந்து கிடைக்கிறான், அவனுடைய உடம்புல இருந்து இரத்தம் வெளிப்படுகிறது, மார்பில் இருந்து வெளிப்படுகிறது. அந்த இரத்தத்தை ஒரு நரி குடிக்கிறது, அந்த காட்சி முத்தமிடுவது போல இருக்கிறது என்ற மிக அருமையான கற்பனையிலே இந்த வீரர்களை பற்றிய இந்த வஜ்ஜாலக்கத்தில் இந்த லக்கத்தில் அதிகாரத்தில் இந்த பாடல் ஒன்று வருகின்றது. அடுத்து நமக்கு கருமி அப்படின்ற ஒரு கிவின அப்படின்னு கிவின வச்சா அப்படின்னு சொல்லுவோம். கருமி பணத்தை தொடுவான் கண்ணால் காண்பான், ஆனால் தானும் அனுபவிக்காமல் சுற்றத்தாற்றும் கொடுக்காமல் வாழ்கிறான். அவன் மட்டுமே அவனும் சாப்பிட்றது இல்லை, மற்றவர்களுக்கும் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றான். செல்வர் கழகு செழுங்கிலை போற்றுதல்னு சொல்ற மாதிரி கருமையாக இருந்தா அவன் சுற்றத்தாருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். கருமி தான் பாதாள உலகம் செல்லும் போது தன் இறப்பிற்கு பின் தனக்கு உதவட்டுமே என்று செல்வத்தை பூமிக்கடியில் பதுக்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் ரொம்ப நகைச்சியோட இருக்கு. ஏன் பூமிக்கடியில் வைக்கிறான் அப்படின்றதை எண்ணி பார்க்கிறார் புலவர். அந்த நிலையில பாதாள உலகம் போகும்போது அங்க போய் அனுபவித்துக் கொள்ளலாம் நிலையில அப்படி ஒரு பாட்டு இருக்கு. கருமியின் பணம் நிம்மதியாக தூங்கும், இதுவும் நல்லா இருக்கு. ஒரு கருமியினுடைய பணம் நிம்மதியாக தூங்கும், செல்வத்து பயன் ஈதலே என்ற கருத்து அதிகாரத்தின் வழி இந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்வது போல செல்வத்து பயன் ஈதலே என்ற கருத்தை வலியுறுத்துவது போல கருமியினுடைய இதெல்லாம் இருக்கு. இந்த கருமி என்ற அதிகார பாடல்கள் அப்படி இருக்கு. அடுத்து
சில விலங்குகளின் பெயர்கள், விலங்குகளின் குறித்த அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு விலங்குக்கு ஒரு ஒரு பாட்டு மட்டும் நான் படிக்கிறேன். திருக்குறளில் இந்த சொற்கள் விலங்குகள்லாம் அங்கங்கே வருது. யானை வருது, சிங்கம் வருது, எல்லாமே வருது. எருது வண்டி இழுப்பதும் ஏர் உழுவதும் பாரம் சுமத்துவான வேலைகளை எருதுகள் செய்கின்றன. எருது இல்லை என் துன்பங்களை உழவர்கள் கவனிப்பதில்லை. ஒரு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, விலங்குகளின் பால் வந்து ஒரு இரக்கம் காட்ட வேண்டும் என்ற துணியிலே இந்த இந்த பாடல் அமைந்திருக்கிறது. யானையை பற்றி ஒரு பாட்டு. மதம் தணிந்தும் இளமை கழிந்தும் தந்தங்கள் விழுந்தாலும் என்ன, யானைக்கு இதெல்லாம் இல்லாட்டா கூட என்ன, யானை யானை தானே. யானை உன்னால் காடு பெருமை அடைகிறது. சந்தனத்தளிர்களை இன்னொரு சந்தனத்தளிர்களையே நினைத்து கொண்டிருக்காத இருக்கிறது சாப்பிட்டுக்கோ என்பது போல யானைக்கு ஒரு அறிவுரை வழங்குவது போல இருக்க யானை என்ற அதிகாரத்தில் சிங்கம், சிங்கம் என்ற ஒரு அதிகாரத்தில் சிங்கத்தை பற்றி ஒரு ஒரு பாட்டு சொல்றேன். அதனுடைய வலிமை இந்த பாடல்களில் போற்றப்படுகிறது. விலங்குகளின் தலைவனே உனக்கு வணக்கம். சிங்கத்தை பாடும்போது வணக்கம், உனக்கு வணக்கம். உன் குலத்தில் பிறந்த யாவரும் யானையின் மத்தத்தை விளக்கும் ஆற்றல் உடையவை. உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் யானையை வெற்றி கொள்கிறது சிங்கம் என்று சிங்கத்தினுடைய வலிமையை இந்த அதிகாரத்திலே ஆசிரியர் உணர்த்திவிட்டார். இன்னொன்று ஒட்டகம். நம்முடைய இலக்கியத்தில் ஒட்டகம் என்ற சொல் இருக்கிறதா என்று தெரியவில்லை. பஜாலக்கத்தில் ஒட்டகத்தை பற்றி ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதில் சில பாடல்கள் இருக்கின்றது. பாலைவனத்தை பிரிந்த ஒட்டகம் அங்கு தான் உண்ட உணவையும் சூழலையும் நினைத்து இயங்குவதாக பாடல்கள் அமைந்துள்ளன. கிடைத்ததை வைத்து திருப்தி அடைவதாய் மனிதருக்கும் சேர்த்து சொல்வது போல இந்த பாடல்கள் நிறைய விலங்குகளை பற்றிய அதிகாரங்கள் நிறைய இருக்குன்னு சொன்னேன். இந்த விலங்குகளை நேராக விவரிப்பதாகவே இருக்கின்றது. சில வந்து விலங்குகளை சொல்வதன் மூலமாக விவரிப்பதன் மூலமாக மனிதர்களுக்கும் பொருந்துவது போன்ற சில கருத்துரைகள் இந்த பாடல்களில் வெளிப்படுகின்றன என்பதையும் நாம் இந்த இடத்துல சுட்ட விரும்புகின்றேன். அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாலமரமும் பனை மரமும். மரங்கள் இந்த பலாச மரம்னு ஒரு மரத்தை பற்றி சொல்கிறோம். அரச மரத்தை பற்றி ஒரு பாடல் இருக்கு. பாலமரமும் பனை மரமும் என்ற ஒரு அந்த மரங்களை பற்றிய ஒரு பாடல் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். ஓ உயர்ந்த ஆலமரமே, நீ பெருவழியில் வளர்ந்திருக்கின்றாய். பெரிய பாதையில வழிப்போக்கர்கள் செல்லுகின்ற ஒரு பாதையிலே நீ வளர்ந்திருக்கின்றாய். பழங்கள் பெற்று விளங்குகின்றாய். பறவை அப்பழங்களை உண்பதற்காகத்தானே. பாதையில் நீ இல்லாவிட்டால் பயணிகள் பெரும் துன்பத்திற்கு உள்ளாவர். நீ நிழல் தருகின்றாய். இப்படியெல்லாம் வந்து ஆலமரத்தை போல்வதாக இருக்கிறது. இதை கூட நம்ம மனிதரோடு நம்ம அந்த ஆலமரத்தை போல மனிதர்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பது போல நாம் வைத்துக் கொள்ளலாம். சில குறிப்பு பொருள் நிச்சயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பனைமரமே, பனைமரத்தை பற்றி பாருங்க. நீ வானத்தை தொடும் அளவுக்கு உறைந்திருக்கிறாய். பயணிகள் ஓய்வெடுக்க நிழல் தருவதில்லை. மனிதருக்கு எட்டாம் உயரத்தில் பழங்கள் உள்ளன. நீ உயர்ந்திருக்கிற அளவிற்கு குணங்களையும் பெற்றுள்ளாயா, குறைகளையும் பெற்றுள்ளாய் அப்படின்ற மாதிரி பனைமரத்தை கொஞ்சம் கொஞ்சம் குறைத்து மதிப்பிட்டு ஆசிரியர் விவரிப்பதாக தெரிகிறது. ஆக இது வந்து ஆலமரம் பனைமரம் இப்படி வருகின்ற செய்திகள் பொருட்பால இப்படிதான் இருக்கு. பொருட்பால காம குறிப்பு சில காமத்துப்பால வர வேண்டிய சில தன்மை கொண்ட பாடல்கள் பொருட்பாலே இருக்குது என்பதை சிலர் சொல்லுகின்றனர். இதில் யானை, வேடன், மாலதி மலர், சுரும்புகள், அன்னப்பறவை போன்ற சில அதிகார பாடல்கள் காமச்சுவை நிறைந்து காணப்படுகின்றன என்று சொல்றாரு. வேடனின் மனைவியின் மார்பங்களுக்கு இன்னொரு வேடனை பற்றி ஒரு அதிகார பாடல் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வேடன் என்ன ஒரு யானை என்ன செய்கிறது, ஒரு வேட்டுவச்சினுடைய தனங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறது. வேடனுடைய மனைவியினுடைய மார்பகங்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிக்கிறது. அர்க்கியம் சொல்றார், இன்னும் தனான அர்க்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய மார்பகங்களுக்கு அந்த நன்றி செலுத்துகின்றன. ஏனென்றால் யானைகளை வேடனால் வேட்டையாட முடியவில்லை. அவன் இழைத்து சக்தி இழந்து போவதற்கு வேட்டுவச்சிவன் மார்பகங்களே காரணமாக அமைகின்றன. இந்த காரணத்தினால் யானை
அதற்கு நன்றி சொல்கிறது. இப்படி வந்து ஒரு ஒரு வேடன் என்ற தலைப்பில் இப்படி ஒரு பாடல், ஒரு காமச்சுவை நிறைந்த ஒரு பாடல் காணப்படுகிறது. அது இப்படி திருக்குறளில் பஜ்ஜாலக்கத்தினுடைய பொருட்பால் இந்த அளவில் இருக்கிறது. இந்த அளவில் நம்ம வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 10 மணித்துளி வந்து நம்ம ஒரு பஜ்ஜாலக்கத்தில் வந்து காமத்து பால் பற்றி சுருக்கமாக அடுத்த வகுப்பில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வகுப்பில் சொல்வதற்கு வாய்ப்பில்லை, நேரம் இல்லை. ஒரு 10 மணித்துளிகள் வந்து விவாதங்கள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கூறலாம். உங்களுடைய கருத்துக்களையும் வரவேற்கிறேன். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் சொல்ல முடிந்தால் சொல்கிறேன் என்று கூறி இத்துடன் இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வரதன், மிக்க நன்றி ஐயா. பங்கேற்பாளர்கள் இந்த உரை மீதான கேள்விகள், விவாதங்கள், கருத்துகள், ஐயா கூறியதை போல கருத்துகள் இருப்பினும் தெரியப்படுத்துங்கள். பங்கேற்பாளர்கள் உங்களுடைய ஒளிவாங்கி அனைத்தும் சிறப்பில் இல்லை, சிறப்பில் வைத்து பேசலாம். ஐயா வணக்கம். அரவிந்தன் பேசுகிறேன். வணக்கம் ஐயா. இந்த பனைமரம் தொடர்பாக சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. இதுல இந்த நூல் எந்த பகுதியில் எழுதப்பட்டது பழைய இந்திய நிலப்பரப்புலன்னு தெரியல. ஏன்னா வடப்பகுதிகளில் குளிர் மிகுந்த பகுதிகளில் பனைமரம் கிடையாது. சரி சரி சரி. மல்லிகை பூ பத்தி ஒரு அதிகாரம் இருக்கிறதா சொன்னீங்க, அதுவும் கிடையாது. தாமரையும் எனக்கு இங்க இருக்கிறதா தெரியல. சரி சரி. மற்ற நீங்க சொல்ற சிங்க ஒட்டகம் சிங்கம் அதை பற்றிய பதிவுகள் இருக்கலாம். இவை பற்றிய விவரணை இருப்பதற்கான காரணம் இந்த நூல் எழுதப்பட்ட நிலப்பகுதி என்னவா இருக்கணும்னு தெரியல. சரி சரி. ரெண்டாவது, பனைமரத்தை வந்து கொஞ்சம் குறைத்து மதிப்பிடுவதாகவும் ஒரு கருத்து நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? இதுல இருக்கு, இதுல இருக்கு. அந்த கருத்து இருக்கிறதாம் சொன்னீங்க. அதை ஒட்டி உங்களுடைய புரிதல் ஏதாவது இருந்தா சொன்னீங்கன்னா. இல்ல, இந்த பனைமரம் குறித்து இன்னொரு சேவக வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்திலையும் வந்து பனைமரத்தையும் பலாமரத்தையும் ஒப்பிட்டு ஒரு சேவன் சொல்றான். வந்து வந்து ஒரு பலாமரத்துல வந்து வேரிலேயே பழங்கள் கிடைக்கும். அதை வந்து யார் ஒன்னாலும் எளிதாக சென்று அந்த பலாமரத்து பழங்களை நாம் பறித்து நாம் பயன்படுத்தலாம். ஆனால் பனைமரத்துல இருக்கிற பழங்கள் வந்து மிக உயரத்தில் இருக்கிறது, யாருமே எளிதாக சென்று அதை பறித்து உண்ண முடியாது என்பது போல சேவகர் வந்து சில அந்த பிரபுக்களை பற்றி சொல்லுகின்ற நிலையில் சில பிரபுக்கள் வந்து பலாமரத்தை போன்று இருக்கிறார்கள், சில பிரபுக்கள் வந்து பனைமரத்தை போல் இருக்கின்றார்கள் என்ற ஒரு பாட்டும் இருக்குது. எனக்கு இமீடியட்டாக என்னால் அதை எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த அப்டேட் ஜிராக்ஸ் பண்ணி கூட நான் அந்த இதை பகுதியை நான் அனுப்ப முடியும். இந்த பாடல்கள் மகாராஷி பிராகிருதத்தில் எழுதப்பட்டிருப்பதால் மகாராஷி பிராகிருதம் என்பதே வந்து கிட்டத்தட்ட அந்த விந்திய மலைக்கு கீழே சென்டர் நார்த் இந்தியாவுக்கு மேல இந்திய மலைக்கு கீழ்ப்பகுதியில தான் மகாராஷ்டிரம் பிராகிருதம் பேசப்படுகிறது. அந்த மகாராஷ்டிரம் இப்ப இருக்கிற ஆந்திர பகுதிகள் தான் முக்கியமா இந்த பாடல்கள் தோன்றிய பகுதியாக இருக்கும். அங்கெல்லாம் பனைமரம் இல்லாமல் இருக்குமா ஆந்திராவில் அங்கெல்லாம், அது எனக்கு சரியா தெரியல. இதை பற்றிய ஒரு குறிப்பு நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப ஆர்வமூட்டதாக தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஆக்சுவலி இதை பார்க்கணும் உள்ளபடிய அங்க வந்து இந்த பாடல்களுடைய காகா சப்தசதி கூட இந்திய மலைக்கு திராவிட கலாச்சாரம் நிலவிய பகுதிகளில் தான் தோன்றியது. அப்படிதான் வஜ்ஜாலக்கமும் தோன்றியிருக்கும். சில பாடல்கள் தொகுப்பு தானே இது. யார் எங்க இருக்கிற பாடல்தான், யாரு தொகுத்தது, யாரு அவங்க எந்த பகுதியெல்லாம் பார்த்தோம்னாக்கா அவர் வேலை தெரியும். மகாராஷ்டிர பிராகிருதம் பேசப்பட்ட பகுதி இந்தோஆரிய கல்ச்சரும் திராவிட கல்ச்சரும் ஒன்று சேருகின்ற டெக்கானிக் கல்ச்சர்,
தக்கான பீடபூமி அந்த பகுதியில் தான் வந்து வந்து இந்த காகா சப்ததி இந்த பாடல்கள்லாம் வந்து பாடப்பட்டிருக்கிறது. அதுபோல் இது வந்து கிட்டத்தட்ட தென்னிந்திய தாக்கம் நிச்சயமாக இதில் இருக்கும் என்பதுதான் இங்கே கேட்டேன். இல்லை நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க, ரெண்டும் கலந்து தான் இருக்குது. சரியாக தான் சரியாக தான் நீங்கள் சொல்லி தருதா, ரெண்டு கலாச்சாரம் சேர்ற இடத்துல தான் இருக்கு. ஏன்னா சிங்கம் முட்டகம் மற்ற பனை எல்லாம் இணைகின்ற ஒரு பகுதியாக தான் அந்த அது இருக்கு இருக்கு. அதனால நீங்கள் சொல்வது சரியாக தான் இருக்கு. நன்றி. பங்கேற்பாளர்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் கருத்துக்கள் இருப்பின் தெரியப்படுத்தலாம். மற்றொரு வினா, இந்த இந்த நூலை எந்த வைதிக அல்லது அல்வைதிக சமயம் சொல்றாங்க, இதுல எந்த சார்பாக இதுவரைக்கும் அறிஞர்கள் கருத்து சொல்லியிருக்காங்கன்னு தெரியுங்களா? ஏன்னு கேட்டாங்க, இதுல வந்து தெய்வத்தை பற்றி ஒரு அழுத்தமான கருத்து வருது இல்லைங்களா? இல்லை இல்லை, இந்த பாட்டு வந்து தெய்வத்தை வந்து பார்வதி காகாசத்து செயல பார்வதி சிவன் பற்றிய ஒரு குறியீடு நிறைய திரும்ப திரும்ப வருகிறது. ஆனால் வந்து ஒரு பாலியல் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக வருகின்ற மாதிரியாகவும் இருக்கிறது. இந்த ரெண்டு தொகுப்புமே வந்து சமயச்சார்பற்ற பாடல்கள் தான் சொல்கிறாங்க, செக்குலார் லிட்ரேச்சர் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இந்து அந்த இந்து மத மித்தாலஜி அந்த மீட்கூறுகள் வருது, ஆனால் எந்த சமயம் சார்ந்தது இல்லை என்பதுதான் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த திருமாவளவர்கள் இந்த பார்க்கலை கடையிலிருந்து அடிக்கடி வருகின்றதா இருக்குது, அதுபோல சிவன் பார்வதி பார்வதி இருக்கு, இதெல்லாம் வந்து அதை ஒரு குறியீடாக வைத்து பாலியல் கருத்துக்களை சொல்கிறார்கள். அப்படின்னா வந்து கடவுளரை வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு குறைத்து இருக்கின்ற மாதிரி கூட இருக்கு. நாளைக்கு ஒரு சில பாடல்கள் நான் சொல்றேன் உங்களுக்கு. தொன்மமாக இடம்பெறுவது என்பது வேறு, ஆனால் கடவுளுடைய வலிமையால் தான் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன்னு சொல்றது வந்து சமண பௌத்தம் சார்ந்தது கிடையாது இல்லைங்களா? ஆமா, இங்க கடவுள்னு நம்ம எங்கேயுமே சொல்லிய தெய்வம் என்பது கடவுளை குறிப்பதில்லை. சார் வணக்கம். இல்லைங்களா, தெய்வம் என்பது கடவுளை குறிப்பதில்லை, அது தெய்வம் என்பது சொல்லுங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார், பேசுறேன் கேக்குறீங்களா? கேக்கு சார், நல்லா சொல்லுங்க சார். ரொம்ப நல்ல மகிழ்ச்சி. நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன், ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இப்ப இந்த நீங்க சொல்லும் போது அது திருக்குறள் ஆகட்டும் அல்லது அந்த வச்சாலாக்கமாக இருக்கும், சில கருத்துக்கள் வந்து நேரடியா எதிர்மறையானதா இருக்கும். ஊழ பத்தி சொல்லும் போது ஒரு இடத்துல நீங்க எல்லாம் செஞ்சாலும் ஊழ் தான் கடைசி அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம். சரி, முயற்சி வந்து அந்த ஊழையை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒண்ணு. அதே போல தெய்வத்தை சொல்லும் போது கூட தெய்வத்தை நீ என்ன செஞ்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, தெய்வத்தை ஏற்றா கடைசியில் ஒரு இடம். தெய்வம் செய்யறத கூட நீங்க வந்து முயற்சினால மாற்றலாம். அப்ப எதிர்மறையான ரெண்டு விதமான கருத்துக்கள் அந்த ஒரு டெக்ஸ்ட்ல வந்து வருது. ஆமா சார், ஆமா சார். ரிசால்வ் பண்றது ஏன் அந்த மாதிரி வருது? அப்ப வந்து ஒண்ணு வந்து பாசிபிலிட்டி எனக்கு தெரியல, அது எந்த இடத்துல வருது? ஒரு இதுல வருதா, இன்னொரு வந்து இன்னொரு இடத்துல வருதா அப்படிங்கிறது. ஒண்ணு வந்து எனக்கு அது சரியாத சொல்ல தெரியல. ஒண்ணு வந்து அறவுங்கிறது வந்து பேசும்பொழுது நீங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த உங்க முயற்சியெல்லாம் தாண்டி பொதுவான இதில் பேசுறது, பொருள்னு வரும்போது பிராக்மேட்டிக்ஸா பேசுறது, அதை உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழலோட உங்களுடைய அமைப்போட எல்லாம் ஒத்து பேசுது. ஆக அவங்க பேசும்போது பிராக்மேட்டிக்ஸா பேசும்போது ஒரு விதமான ஸ்டாண்டும், இன்னொரு இடத்துல ஒரு பிரின்சிபலா யூனிவர்சல் பேசும்போது இன்னொரு விதமான ஸ்டாண்டும், இது இந்த ரெண்டையுமே வந்து நம்ம பார்க்க முடியுது. வந்து இப்ப நீங்க சொன்ன அந்த இதுல இருந்து வேற எனக்கு போனல, அதாவது உங்கள்கிட்ட ஜஸ்ட் அதை வந்து
ஏன் அந்த மாதிரியான அந்த ஒரு டெக்ஸ்ட்ல அந்த மாதிரி வருதுன்னா இந்த மாதிரி ஏதாவது காரணங்களா அல்லது வேற ஏதாவது காரணமா அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது வந்து அந்த இதுல வந்து நீங்க சிலர் வந்து பொருள் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்ம வந்து சில திருக்குறள் சொல்லும் போது பொருள்னா நம்ம வேற ஒரு அர்த்தம் உள்ளார வச்சிருக்கிறோம். பொருள்னு சொன்னா அது வந்து வேற விதமான கன்செப்டா அல்லது சில ஐடியாஸோட உள்ளது அப்படின்னு. இங்க பொருள் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து ரெண்டு விதமா வருது. ஒண்ணு வந்து கான்கிரீட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை பத்தியும் பேசுது, கருத்துக்களை பத்தியும் பேசுது. பேசும்போது திரும்பவும் வந்து கான்கிரீட் ஆப்ஜெக்ட்ஸை பத்தியும் பேசுது, அப்டாக்ட் ஆப்ஜெக்ட்ஸை பத்தியும் பேசுது. கான்கிரீட்ல கூட அனிமல்ஸை பத்தியும் பேசுது, பிளான்ஸை பத்தியும் பேசுது. அப்ப இங்க வந்து ஒரு கலவை எப்படி இருக்குன்னு சொன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற சென்ஸ்லயும் அது பேசுது, அது வந்து கான்செப்டுவல் லெவல் அப்படிங்கிறதுலயும் பேசுது. அப்ப இங்க வந்து ஒரு ஒரு விதமான ஒரு கலப்பு இருக்கு. அது தெளிவா அப்டாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நிலை மூலம் இங்க தோணுது. ஆக இதுதான். அப்புறம் ஒட்டுமொத்தமா வந்து இந்த ஒப்புக்கு இதை வந்து சொல்லும் பொழுது கிடைச்சா இதுக்கு நேரடியான தொடர்பு இல்லாதது. முதல்ல நம்ம ஒப்பிடும் போது ரெண்டு இதுகளையும் ஒப்பிடும் போது அதுக்கு இருக்கிற ஒற்றுமைகள் வேற்றுமைகள் ரெண்டையும் பார்த்துடுறோம். இதுக்கு முதல் வேலை. அப்போ ஒற்றுமைகள் இருந்ததுனால் அப்ப அந்த ரெண்டு இலக்கியங்களுக்கு பின்னாடி இருக்கிற சமூகம் ஒன்றோட ஒன்று கூட்டுறவு பண்ணி அதனால ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு வந்ததா அப்படிங்கிறது வந்து ஒரு நிலை. அதான் இங்க வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அதை கொள்ளல் கொடுத்தல்கிற முறையில வந்தது ஒன்று. ரெண்டாவது வந்து சில நேரங்களில் உங்களுக்கு அவுட்சைட் வேர்ல்டு வந்து ஒரே விதமா இருக்கும். இப்ப வந்து மலை பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல நானே எனக்கு பார்த்துருக்கலாம், மலைப்பகுதிகளில் டிராவல் பண்ணும்போது ஒரு பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற அதுவும் இந்த பக்கம் ஊட்டியில போகும்போது பார்த்து பார்த்தோம்னா அந்த ஜியாகிரபிக்கல் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் நமக்கு உள்ளுக்குள்ளார வரும். அப்ப உங்களுக்கு அவுட் சைட் வேர்ல்டு வந்து ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு சில சமூகங்களுக்கு கொடுக்கும்போது அப்ப அவங்ககிட்ட இருந்து வர தாட்ஸ் வந்து ஒன்னா இருக்க பாசிபிலிட்டி உண்டு. அதை வந்து யூனிவர்சல்னு சொன்னாலும் சரி அது வேற எப்படி சொன்னாலும் சரி அப்ப நம்ம இதுல ரெண்டு விதமான நிலைக்கு போகணும். அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒண்ணு இது சமூகங்களுக்கு உறவாடுறதுனால வந்த ஒன்றிலிருந்து ஒண்ணு வந்துதான் அப்படிங்கிற அடுத்த கட்டம் நிலை, அல்லது இல்ல யூனிவர்சல் தான் வந்தது அதுக்கு உள்ள சில தரவுகள். அப்ப இத வந்து அடுத்த நிலை இந்த மாதிரி ரெண்டு பிரிவுகள்ல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னா உங்களும் இல்லை அடுத்த தலைமுறை கூட அது கொஞ்சம் இன்னும் நம்ம ஒப்பிட்டு இதை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். ரொம்ப சிறப்பா இருக்குது. ரொம்ப நன்றி சார். ஒரே ஒரு ஒரு இது மட்டும் நான் சாருக்கு ஒரு இது சொல்லுங்க சார். அந்த ஒரு இட அறம்னு சொல்லும் போது சில அதிகாரத்துல இதுதான் ஒன்றாக நின்றது கொல்லாமைன்னு சொல்லிடுவாரு. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று அப்படின்ட்டு அந்த அதிகாரத்துல அறத்தை அதுதான் நம்பர் ஒன், மீதி எல்லாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லிடுவாரு. அப்புறம் இல்வாழ்க்கையில அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு புறத்த போழும் இல்லை மற்றதெல்லாம் பேச ஒன்றும் ஒண்ணும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஆக அந்த திருக்குறள் பார்க்கும்போது சார் வந்து எனக்கு தோன்றது வந்து மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அநேகாந்த வாதான்ட்டு சமண சமயத்தில் சொல்கிறாங்க சார். அநேகாந்த வாதம் இருந்தால்தான் வயலன்ஸ் வந்து எந்த இடத்துல இது வயலன்ஸு எந்த இடத்துல இது வயலன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ரெண்டு வியூ இருந்தால் தான் வயலன்ஸே பாசிபிள்னு சொல்கிறேன். நான் வயலன்ஸ் இஸ் பாசிபிள். ஒரு உயிரை எப்போ கொன்னா பாவம் இல்லை, எப்போ கொன்னா பாவம் கொல்லும்போது அது பாவம் இல்லாமலாம் போற அக்கேஷன் இருக்கு. நான் வயலன்ஸ் இஸ் பாசிபிள். அப்ப அந்த எந்த அந்த பிரின்சிபலை இணைக்கக்கூடியதான் சார் மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூன்றதுதான் அநேகாந்தவாதம் என்ற தொடரா அவங்க சொல்றாங்க. திருக்குறள்ல அடிப்படையில ஒரு அநேகாந்தவாதம் அந்தந்த அறமும் அந்தந்த இடத்துல சிறப்பை வலியுறுத்துவதற்கு அது முதன்மையானது முதன்மையானதுன்னு சொல்லிட்டு போற மாதிரியான ஒரு ஒரு இது இருக்கு சார். அநேகாந்தவாதா பிரின்சிபல் வந்து இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அது சொல்லலாம். அதனாலதான் பல இடத்துல இந்த ஊழை வலியுறுத்தும் போது சொல்லிடுறாரு அவன் தொகுத்தான் தொகுத்த வகுத்தான் வகுத்த வழியெல்லாம் கோடி தொகுத்தா இருக்கு என்னன்னாலும் நடக்காதியா தட் இஸ் ஃபைனல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவன் முயற்சி இல்லை என்டர்பிரைஸ் என்ற இடத்துல வரும்போது ஊழையும் உட்போக்கம் காண்பது போர்க்க அந்த இடத்துல அதை முக்கியத்துவம் கொடுத்து பேசுவது போல இருக்கிறது. ஸோ அங்கே வந்து ஒரு ஒரு பார்வையை மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூன்ற மாதிரி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது. இந்த இடத்துல எனக்கு இதுதான் முக்கியம்
அதை நான் வலியுறுத்தி உயர்வாதத்தோடு அப்படி அப்படி நாம் நினைச்சு பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது நீங்க சொல்றது அருமையா இருந்தது, அந்த இயற்கை பற்றிய ஆப்ஜெக்டை பற்றிய உள்ளடக்கி பொருட்பாளில் கொண்டு வரது. நம்ம வந்து திருக்குறளை மட்டுமே வச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். என்னடா யானையை பற்றியும் சிங்கத்தை பற்றியும் மானை பற்றியும் பாடுறானே, விலங்குகளை பற்றி பாடுறானே, பிற விலங்குகளை பாடுறானே, பறவைகளை பாடுறாங்களே, மலர்களை பற்றி பாடுறாங்களே, இது வந்து நம்முடைய திருக்குறள் கூறுகிற அந்த இறைமாட்சியிலிருந்து கயமை நல்குறவு வரைக்குமான அந்த 70 அதிகாரங்களில் அப்படி ஒன்றும் சரியாக வரலையே, அந்த அந்த பிரிசம் அந்த ஒரு ஸ்பெக்ட்ரமாக என்ன சொல்கிறது அது கிடைக்கலையேன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் நம்ம வந்து பொதுவாக அதை வச்சு பார்க்கும்போது ஏன் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு பொருளாதாரம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க வேண்டியது கூட இருக்குது சார். நல்ல கருத்து சார், சொன்னதுக்கு நன்றி சார். அதுல நம்ம ஒரு ஆத்தருடைய அந்த பாயிண்ட் நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. அவரு ஒரு முறையில ஒண்ணு ஒரு முறையில எழுதினார், இப்படி வந்து சில வேர்ல்ட வந்து கன்செப்ட் ஒரு மாதிரி பண்ணியிருப்பார், அவர் பண்ணியிருப்பார். அதுல வந்து நம்ம ஜஸ்ட் இருக்கிற வித்தியாசங்களை தான் சொல்லாம போய் இது சரியா அது சரியில்லை அதே பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியாது. திருப்பவும் அந்த பழைய எனக்கு ஒன்னே ஒன்னு வருதுன்னு சொன்னா, அந்த மல்டிபிள் சொல்றீங்க இல்லையா, லாஜிக்கல வந்து திருப்பம் வந்து கரெக்டா ஒரே வழியில போற லாஜிக்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டா அது என்ன காரணத்தை சொன்னாலும் அது பாவம் பாவம் தான். இப்ப காந்தி சொன்னார்கள் அந்த மாதிரி சில விஷயங்களை லாஜிக்கல் எடுப்பாரு. அதாவது நான் வயலன்ஸ்ன்னு சொன்னா அது நான் வயலன்ஸ் தான், அது நீங்க எந்த கட்டத்துலயும் நீங்க அந்த நான் வயலன்ஸ் வந்துட்டு வயலன்ஸ் அதை பார்க்க முடியாது. அது அப்ப அந்த மாதிரி ஒரு லாஜிக் வந்து அது ஒரு பல டைப். இன்னொரு டைப் நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு லாஜிக்கு அதுக்கு ஒரு லாஜிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் நான் வந்து என்ன சொல்றேன்னா பிராக்மேட்டிக்ஸ்ங்கிற அந்த தலைப்பு கொடுத்தேன். ஒண்ணு வந்து லாஜிக்கல், இன்னொன்னு வந்து ஒரு பிராக்மேட்டிக் சுச்சுவேஷன்ல ஆக்சுவல் வாழ்க்கையில வரும்போது அந்த லாஜிக்கை வந்து மீறி அக்செப்டபிள் இதை ஆக்கிக்கும் போது அது ஒரு பிராக்மேட்டிக் தான். அப்ப இந்த நூல்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு பக்கம் லாஜிக்கலா சில விஷயங்களை சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வந்து ஆக்சுவல் லைஃப்ல பார்க்கும்போது அது வந்து பிராக்மேட்டிக் லெவல்ல பண்ணி ஓகே சிலதெல்லாம் ஒத்துக்கலாம் அதை பொய் சொல்லக்கூடாது ஆனா கெடுதல் இல்லாம இருந்தா ஒருத்தருக்கு பொய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க செலவிட்டு அப்ப அது வந்து ஒரு பிராக்மேட்டிக். இந்த நூல்கள் தான் வந்து அறத்தை லாஜிக்கலா சொல்ற ஒரு பகுதியும் இருக்குது, வாழ்க்கையினுடைய அம்சத்தை எடுத்துக்கிட்டு அந்த பிராக்மேட்டிக்ஸ் சொல்றதாவது அப்படித்தான் கிராமட்டிக்கல் டோர்ச்சியை சொல்லும் ஒழு அமைதியும் சொல்லும். அதை ஒரு கிராம இருக்கிற பிரகாரம் சொன்னீங்கன்னா அது லாஜிக்கல் தப்பு, ஆனா யூசேஜ் பிரகாரம் பாத்தீங்கன்னா அக்செப்டபிள். ஸோ அப்ப எங்கே ஒரு இடத்துல நம்ம நூல்கள் இந்த திருக்குறள் தொல்காப்பியம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே கவர் பண்ணுது, லாஜிக்கல் இங்கேயும் சொல்லுது அதே சமயத்தில் அக்செப்டபிலிட்டி ஆக்சுவல் இதுல பிராக்மேட்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பார்வை இருந்ததுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியானது, அதைத்தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. சாருக்கிட்ட ஒன்று இந்த அநேகாந்தவாதம் பற்றி ஒரே ஒரு சொல்கிறேன். அதாவது ஜெயின ஃபிலாசபியில் என்ன சொல்கிறாங்க, நான் வயலன்ஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி இஃப் யூ அக்செப்ட் தட். இது வந்து பேசிஸ் ஃபார் அந்த அநேகாந்தவாதத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டா தான் நான் வயலன்ஸ் பாசிபிள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அநேகாந்தவாதியம்ன்றது ஒரு மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூன்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த டிரான்ஸ்லேஷன் அது இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது ஒரு இதில் படித்தது. பாசுப்பா கூட அறத்துப்பாலை பற்றி சொல்லும்போது திருவள்ளுவர் வந்து பல நிலைப்பட்ட அறங்களை உள்வாங்கி தொகுத்து கொடுத்துருக்கிறார், ஒவ்வொரு பருவத்துக்கு தகுந்தவாறு அறங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கருத்து அந்த வள்ளுவம் என்ற ஒரு நூல் அவர் சொன்னார். அது பாசிபிலிட்டி உண்டு. நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி அதான் ரெண்டு விதமான ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து ஒண்ணு வந்து இன்னும் லாஜிக்கல்னா லாஜிக்கல் தான், அதுல வந்து ஒண்ணுமே அப்படிங்கிற ஒரு
அதனால தவிர்த்துக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கு தான் நம்ம இப்ப கண்ணதாசனை சொல்லணும்னா வேடிக்கை சொல்லுவாங்க. முதல்ல ஒரு பாட்டு எழுதினார், மனிதன் மாறவில்லை அப்படின்னு. அது மாறல, இது மாறல, ஆனா மனிதன் அது மாறிச்சு, இது மாறிச்சு, மனிதன் மாறவில்லைன்னு அவரே எழுதினார். மனிதன் மாறிவிட்டான்னு ஒரு பாட்டு எழுதினாரு. அப்ப அவன் இதுக்கெல்லாம் மாறல, இதுக்கெல்லாம் மாறல, இது மாறி எழுதினாரு. எழுதிருக்காரு கவிஞர் சம்பந்தப்பட்ட எப்படி அந்த மாதிரி வருது சூழல் வருது வணக்கம் ப்ரொஃபசர். சந்திரசேகரன் பேசுறேன். வணக்கம். வணக்கங்க. ஆமா, ஒன்றும் கேள்வி எல்லாம் ஒன்றும் கிடையாது, ரிஜாயிண்டர் தான். நம்ம அரவிந்தன் சாரும் நம்ம ப்ரொஃபசர் ரஞ்சன் பேசுனதோட தொடர்ச்சியா தான் அதே மாதிரி. ஏன்னா நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன், ரங்கன் நம்ம அரவிந்தன் சாரே அதை சொல்லிட்டாரு. இருந்தாலும் இப்ப சீவகசன் தாமணி அப்புறம் மணிமேகலை இது மாதிரியான சமண பௌத்த காப்பியங்கள்ல பாத்தீங்கன்னா இந்து மித்தாலஜி அவங்க வந்து கிரிட்டிசைஸ் சர்காஸ்டிக்காவோ அல்லது டைரக்டாவோ கிரிட்டிசைஸ் பண்றதுக்காகவே அதை அந்த மித்துகள் எல்லாம் அவங்க எடுத்திருப்பாங்க உள்ள. ஆமா ஆமா, அதமா அதனால நான் இதை நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் அதனுடைய கொனோட்டேஷனை நாம சரியா உள்ள ஆழமா போனா இந்த மித்துகளை எல்லாத்தையும் அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான அல்லது எள்ளலுக்கான ஒரு ஊடகமாக தான் இந்து மித்ஸ் எல்லாம் அவங்க பயன்படுத்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது காதா சத்து சதிலையும் இந்த மாதிரி நிறைய வருது அதுல. ஆமா, அங்கேயும் வருது. ஸோ அது அது நாம கொஞ்சம் கவனமா அது பார்க்கத்தான் வேண்டியிருக்கு. இன்னொன்று வந்து இந்த ஊழ் பற்றி இந்த ரெண்டு, ஒரு பக்கம் ஊழ வந்து ஏத்துக்க செய்யறது, இன்னொரு பக்கம் இல்லைங்கிறது. இப்போ ஒரு சிங்கப்பூர்ல வந்து எச்சில் துப்பாம வாழ முடியும், அவ்வளோ சுத்தமான நாடு, டெவலப்டு கண்ட்ரி அது. அமெரிக்காவில் அது மாதிரி முடியும், ஆனால் இந்தியாவில் முடியாது. இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸில் வந்து அல்லது வெப்பம் டிராபிக்கல் கண்ட்ரிஸில் வந்து இப்போ நம்ம எச்சில் துப்பிட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தா அது காஞ்சி போயிடும். குளிர் நாடுகளில் எச்சில் துப்புனா அது காயாது. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மன்னர்கள் மாதிரி உயர்ந்த அமைச்சர்கள் மாதிரியானவர்களுக்கு நீ இந்த மாதிரி ரொம்ப அறத்துடன் முழுமையான இதோட நீ இருந்துதான் ஆகணும்னு ஒரு பக்கம் நிர்பந்தம் பண்ணுறதும், இன்னொரு பக்கத்தில் அதாவது இன்னொரு பக்கத்தில் உள்ள வர்க்கம் சார்ந்த அதாவது ஏழை மக்கள் அல்லது உடல் உழைப்பு சார்ந்த வெகுஜன மக்களுக்கான ஊழல் வந்து வேற மாதிரியாகவும் அவர் ப்ரீச் பண்ணியிருக்கலாமோனு தோணுது. அந்த ரெண்டு வகையான ஊழல் பற்றி அது அந்த ரீடர் யாருன்னு இன்னும் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி பார்த்தா ஒருவேளை சரியா இருக்குமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரீடர்னா யாரு சொல்றீங்க நீங்க? அந்த நூல்ல வருகிற பயனாளிகள். ஆமா, யாருக்கு சொல்றாரு? ஆமா, திருக்குறள் வந்து அந்த எல்லா பெரும்பாலானவை மன்னர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் சொல்லப்பட்டவை தான். இந்த பொருளாதாரம் இருக்கிறதுலதான் இப்ப நாம அதை நினைச்சிட்டு இருக்கிறது. ஆக்சுவலா இப்ப எல்லாரும் இந்நாட்டு மன்னருங்கிற இந்த குடியாட்சி தத்துவம் வந்ததுனாலதான் நாம இப்ப திருக்குறளை நமக்கானதான் பார்க்க முடியுது. ஆனா திருக்குறள் எழுதின காலத்துல வந்து கண்டிப்பா அது வெகு மக்களுக்குள்ளதான் நானு அதை நினைக்கல. அது முழுக்க முழுக்க ஆட்சியாளர்களுக்குரியதாகத்தான் இருந்திருக்கும் அது. ஏன்னா இப்ப ஒரு தமிழகத்துல அதைதான் சுட்டி காட்டின மறைமலையடிகளார். நேற்று நீங்க சொன்ன ஒரு இது மறைமலையடிகளார் என்ன சொல்றாரு, இன்பம் பொருள் அரண் என்பதுதான் தமிழனுடைய பழைய முறையன்னு மறைமலையடிகளை ஒரு நூல்ல சொல்றாரு, நான் பார்த்தேன். அது மறைமலையடிகளார் நீங்க சொல்றது அதுலதான் சொல்றாரு. அவருடைய நோக்கமே வந்து பொருளீட்டுவதுதான். பொருளை வந்து நான் முதல்ல தொடக்கத்துல படிச்சேன், அதை நீங்க ஜாயின் பண்ணீங்களா? ஒரு நிமிஷம் லேட்டா வந்து நினைக்கிறேன். ஆமா, அதுல வந்து மறைமலையடிகள் என்ன சொல்றாரு, அவருடைய கொட்டேஷன் ஒண்ணு நான் படிச்சேன். அதாவது பொருட்பாலுள் அறம் திரும்பா நெறியார் பொருளீட்டு மாறும், அது தன்னை அது தன்னை போற்றி தானும் துய்த்து பிறப்படும் சொல்றாரு. அடுத்து இது மட்டும் கூற வேண்டியவர் அரசு நீதி உணர்த்த பூந்ததென்னேனில் நாட்டின்கண் மெலியார் பொருட்திரளை வலியார் கவராமல் நாடு வளம்படுத்து வணிகம் பெருகி நாட்டை நடைபெற செய்வித்து நல்லாக்கு தீது புரியும் கொடியாரை ஒறுத்து முறை செய்யும் மன்னன் இல்வழி பொருள் கடை கூட்டுதல் ஆகாமையின் அரசு நீதி கூறுவான் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்றார் அவர். அரசியல் பொதுவா அரசனை சார்ந்துதான் நம் இந்த பொருட்பால் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய சொல்றாரு.
இது ஒரு வடமொழி சார்பு இல்லாத ஒரு வடமொழியை ஏற்கக்கூடிய ஒரு அவரு அவரே வந்து கிட்டத்தட்ட அந்த வந்து தர்ம அர்த்த சாஸ்திரத்தை பேஸ் பண்ற மாதிரியான ஒரு கருத்து தான் அது நான் நினைக்கிறேன். அரசர்களுக்காக சொல்லப்பட்டது அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. சில விஷயங்கள் பொதுவாக போயிடுது, கல்வி தொடர்பானது எல்லாமே பொதுவான விஷயங்களா போயிடுது, அதனால அந்த பொது மறைன்னு சொல்லியிருக்கோம். ஆமா, அதுதான் நம்முடைய தனிப்பட்ட நமக்கான ஒரு தமிழ் ஸ்பிரிச்சுவலிசத்தையே என்று அவங்க மழுங்கடிக்கிற அளவுக்கு வட ஆரிய மரபு இதிகாசங்கள் அப்புறம் அங்க உள்ள தாக்கங்கள் காரணமா நாம கொஞ்சம் நிறைய மடைமாற்றம் செஞ்சுக்கிட்ட மாதிரிதான் தெரியுது. இந்த இன்பம் பொருள் அரண வந்து அறம்பொருள் இன்பமா மாத்தினதுல எல்லாம் அது அதுதான் காரணமா இருக்கு. இந்த வைதீக தாக்கம் தாக்கம்ங்கிறத விட அது தாக்குறவு அது வந்து என்னன்னு சொல்றது ஒரு வல்லாதிக்கமாகவே அதை பார்க்கலாம் காலகட்டத்துல இருக்கலாங்க. வைதிகத்துக்கு எதிரான ஒரு பிராகிருத இலக்கியம் கூட கிட்டத்தட்ட அந்த வைதிக முறைகளை கொஞ்சம் இது பண்ண அந்த மணிப்பிரவாள நடைன்னு ஒண்ணு மலையாளத்துல இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து சமஸ்கிருத சொற்களை கலந்து எழுதுவது பெருமையாக கருதப்பட்ட காலம் அது மணிப்பிரவாள நடைன்னு சொல்றோம். என்ன சொல்றான் ஒரு நிமிஷம் இருங்க, பிராகிருதத்துல என்ன சொல்றான், நாட்டுல நான் தேச பாஷைகள்ல இருக்கிற சொற்களை கலந்து படைக்கிற காவியம் ரொம்ப இனிமையா இருக்கு. தேசிய சொற்கள் திராவிட மொழி குடும்பத்துல இருந்து போன சொற்களா இருக்கலாம், தேசிய சொற்களை வைத்து படைக்கிற காவியம் மிகவும் இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிராகிருதத்துல அதுக்கு ஒரு முக்கியமான முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, ராஜசேகரன் என்ற ஒரு புலவர் வந்து கற்பூர மஞ்சரின்னு ஒரு நாடகம் படைக்கிறாரு. அந்த கற்பூர மஞ்சரி நாடகம் முழுக்க முழுக்க பிராகிருதத்திலே எழுதப்பட்ட ஒரு நாடகம். அந்த நாடகத்தினுடைய தொடக்கத்துல அந்த ஸ்டேஜ் மேனேஜர் அவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த ஆசிரியர் சமஸ்கிருதத்தை விடுத்து ஏன் பிராகிருதத்துல நாடகத்தை படைக்க முற்படுகிறார் எழுத முற்படுகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு வினாவை தொடுக்கிறாரு. அதுக்கு வந்து பதில் சொல்லுகிற ஒருத்தர் என்ன பதில் சொல்றாரு, சமஸ்கிருதம் வந்து ஒரு கரடுமுரடான மொழி, பிராகிருதம் ரொம்ப மென்மையான மொழி, பரிசோ சக்கையகவோ பாயகவோ போயி சுகுமாலோ அப்படின்னு சொல்லுவாரு அந்த இதுல. அது என்னன்னாக்கா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் சமஸ்கிருதத்துக்கும் பிராகிருதத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 குறிப்போட அந்த நாடகத்தை ஆரம்பிப்பார். அங்கேயே வந்து சமஸ்கிருத இன்னொரு பாடல் உங்களுக்கு அதுக்கு அங்கேயே வந்து ஒரு சமஸ்கிருத எதிர்ப்புன்றது இல்லைனாக்கா அது வேண்டாத ஒரு மொழி என்பது போல ஒரு துணி அந்த தொடக்கத்திலே இருக்கு. இன்னொரு பாடல் வந்து ஒரு பிராகிருத காவியம் வந்து பேசிக்கொண்டு பாடப்பொண்டு ஓதிக்கொண்டு இருக்கின்ற ஒரு சூழல்ல சமஸ்கிருதத்துல பேசி யாராவது குறுக்கேட்டால் மலர்படுக்கையை பாறையை கொண்டு மோதுவதற்கு சமம் அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு பிராகிருத பாடல் இருக்கு. இப்படி எல்லாம் வந்து பிராகிருத பாவலர்கள் ஒரு சமஸ்கிருத மொழிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நேரடியான ஒரு துருவம் வேற எதிர் துருவத்துல இருக்கிற மாதிரியான ஒரு மொழி உணர்வை கொண்டிருக்கிறார்கள். அதுவே ஒரு தனியா பேசலாம், அதை பத்தி கூட பேசலாம். அது உனக்கு சொல்றேன் நிச்சயமா நான் சொல்றேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. பங்கேற்பாளர்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் வினாக்கள் கருத்துகள் தெரியப்படுத்தலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து பேசுறேன் சார், இந்திரகுமாரி. சரி, இப்போ இந்த நீங்க வஜ்ஜாலக்கத்தை திருக்குறளையும் ஒப்பிட்டு பார்த்த மாதிரி பரவலா இந்தியாவில் இருக்கிற நம்முடைய குறிப்பா இந்த தென்னிந்திய மொழிகளா இருக்கிற கேரளா மலையாளம் மற்றும் கன்னடம் தெலுங்கு எல்லா மொழிகள்ல இருக்கிற பல இலக்கியங்களை வந்து திருக்குறளோட ஒப்பிட்டு நிறைய கருத்துக்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்படிங்கிற போது இது வந்து இந்தியா முழுவதும் ஒரு காலத்துல வந்து படிக்கப்பட்ட இலக்கியமா திருக்குறள் இருந்திருக்குமா? ஏன்னா எல்லாத்தை விட காலத்தால முற்பட்டது நம்ம திருக்குறள் தான். அப்படிங்கிற பட்சத்துல அப்படி அதன் படித்தது தாக்கத்தின் மூலமா இந்த இலக்கியங்கள் பிறந்திருக்கிறதா, அல்லது எதேச்சியா இந்த கவிஞர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அது போல எங்க இலக்கியங்கள் இது போல தோன்றி இருக்கு, அதை தொகுத்து இருக்காங்க, அப்படிதான் வந்திருக்க முடியும். நம்ம திருக்குறளுக்கும்
இத்தாலியில் எழுதப்பட்ட மேக்கியவெல்லிக்கும் இலங்கையைச் சேர்ந்த சே கணேசலிங்கன்றவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. மேக்கியவெல்லியும் திருவள்ளுவரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்போ வந்து மேக்கியவெல்லிக்கும் திருக்குறளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அவங்க அரசியல் தொடர்பான அந்த அரசு அமைப்பு அமைச்சர் இதெல்லாம் பார்த்து அவர்களுக்கு வேண்டிய சில விஷயங்களை அங்கே சொல்கிறான். இத்தாலியில் யூரோப்புக்கும் வந்து ஆசிய கண்டத்துக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? பக்கத்தில் எழுதப்பட்ட இருக்கும்னா ஏதாச்சும் வடமொழி தொடர்பு இருந்து ஏதாச்சும் ஒற்றுமைகள் இருக்கலாம். பேராசிரியர் அரங்கன் அவர்கள் சொன்னப்போ அது யூனிவர்சலாக சில கருத்துக்கள் இருக்கும், எல்லா மனித குலத்துக்கே பொருந்துகிற மாதிரியான வந்து சில கருத்துக்களை எல்லாரும் உள்வாங்கி எழுதுறது என்பது இருக்கலாம், அது போல இருக்கலாம். இப்போ கொண்டக்குடி அடிகளார் திருக்குறளையும் வந்து மார்க்சியத்தையும் வச்சு ஒரு சின்னதாக ஒரு புக்லெட் போட்டிருக்காரு. மாபோசி ஒன்று போட்டிருக்காரு. வசவண்ணரையும் திருக்குறளையும் இது பண்ணி பேராசிரியர் இங்கே சண்முகம் பேராசிரியர் சி சண்முகம் சிவசண்முகம் எழுதியிருக்காரு. நிறைய வந்து ஒப்பீடு இருக்கு. பைபிளையும் திருக்குறளையும் ஒப்பிட்டு கேரள பல்கலைக்கழகத்தில் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் செஞ்சுருக்காங்க. இது போல இருக்கு இருக்கு ஒப்பீடுகள்லாம் இப்போ வர்றது தானே. திருக்குறள் தொடர்பாக நிறைய ஒப்பீடுகள் வந்திருக்கு. இதெல்லாம் ஒன்றை பார்த்து ஒன்றும் இல்லை, அங்கங்கே தோன்றுது. அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை வச்சு எழுதுறாங்க. அது வந்து சில ஒற்றுமைகள் காணப்படுகிறது. அதை நம்ம பார்த்து ஒப்பிலக்கியம் என்பது உலக இலக்கியம் என்ற ஒரு நோக்கத்திற்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் ஒப்பிலக்கியத்தினுடைய அடிப்படை நோக்கம்னு சொல்றாங்க. மனித குலத்துக்கே பொதுவான சிந்தனைகளை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெனே வல்லாக்கெல்லாம் சொல்றதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆக இது போல நீங்க சொல்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் தியரின்னு ஒன்று இருக்கு. கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்ல இன்ஃப்ளூயன்ஸ் தியரின்னு ஒன்று இருக்கு. நிச்சயமா சில காதல் பாடல்லாம் வந்து சில டிஃபியூஷன்ல போயிட்டே இருக்கு. புலவர்கள் வந்து ஒரு நாள் பாணர்கள் சொல்றாங்க இல்லையா, பாணர்கள் ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போறாங்க. நம்ம சத்தியமங்கலத்துல இருந்து நான் சாம்ராஜ் நகராவுக்கு ஒரு 3 மணிக்கு போனேன். என் கூட 4-5 நாடோடி மக்கள் வந்தாங்க. சத்தியமங்கலத்துல இருக்கும்போது தமிழே பேசிட்டு இருந்தாங்க. 3:30-4 மணிக்கு அங்கே போய் இறங்கும்போது அவங்க கனடாவில் சாம்ராஜ் நகரத்தில் பேசுகிறாங்க. இவங்க அவங்களுக்கு வந்து அதுபோல் வந்து நம்முடைய புலவர்களும் பான் பான் மரபுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மரபை உடையவர்கள் பாடலை எடுத்துட்டு போயிட்டு அந்த பறவைகள் விதையை தூவது போல தூவி இருக்கலாம் அப்படின்னு தோன்றியிருக்கலாம். நன்றிங்கய்யா. இன்னும் ப்ரொஃபஸர் இன்னும் ஒரு இப்படி ஒரு திருக்குறளோட மட்டும் பார்க்காம பிற நீதி நூல்களோட பார்த்தா நேயமா வச்சாலகத்துக்கு இன்னும் நிறைய சிமிலாரிட்டிஸ் நிறைய வரும்னு நினைக்கிறேன். குறிப்பா நீங்க சொன்ன இந்த கருமியை பத்தி சொன்னதுல பழமொழி 400 உள்ள நாய் பெற்ற தங்கம்பழம் ஒத்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இல்லஸ்ட்ரேட்டிவ் சிமிலாரிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாம வெளியே வந்தா திருக்குறள் விட்டு வெளியே வந்தா பிற நீதி நூல்களில் கண்டிப்பா கிடைக்கும் நினைக்கிறேன். பேசிட்டு இருக்கோம் மற்ற நூல்கள் வந்து பயணம் கேட்கணுக்கு பிற நூல்கள் குறித்த கருத்துகள் நமக்கு வந்து நம்ம தவற விட்டுடுறோம். அதையும் சேர்த்து செய்தோம்னாக்கா இன்னும் நிறைய வந்து தொடர்பு கண்டறிய ஆய்வாளர்கள் தான் பண்ணணும். அது நம்ம எல்லாரும் பண்ண முடியாது. நம்ம இது ஒரு ஆய்வா எடுத்து பண்ணலாம். நல்ல நிறைய கண்டென்ட் இருக்கு இதுல. நன்றி. தமிழ் பரதன் பங்கேற்பாளர்கள் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அமர்வை தொடர்வோம். நிறைவு செய்துக்கலாங்களா? ஜெயமினிய தமிழ் சார்பில் நிகழ்த்தப்படும் தமிழ் பிராகிருத ஒப்பீடு உரைத்தொடரின் 2-ம் நாள் அமர்வு இறுதியை நிறைவடைந்திருக்கின்றது. இந்த முதல் 2 அமர்வுகளில் வச்சாலகத்தில் உப்பால் கருத்தாக்கம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்திய பேராசிரியர் ரா கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உரைத்தொடனுடைய அடுத்த அமர்வு காதாசத்து செய்யும் காதல் பாடல்கள் குறித்த அமர்வு நாளை காலை 10 மணி அளவில் இதே இணைப்பில் நிகழ இருக்கின்றது. பங்கேற்பாளர்கள் அனைவரும் நாளையும் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களையும்
உரை மீதான தங்களுடைய விவாதங்களையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பங்கேற்ற பங்கேற்பாளர்களுக்கும் உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் ஜெயினி தமிழ் பிரிவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.